வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையாளர்களே, இன்றைக்கு நாம வாழையடி வாழை என்னும் தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த தலைப்பு வாழையடி வாழை. இதை பார்க்கும்பொழுதே நமக்கு ஓரளவு நமக்கு அர்த்தம் புரியும். வாழையடி வாழை என்பது வாழையடி தனியாக விதைக்க வேண்டியது, ஒரு முறை விதைத்தாலே போதுமானது, அதுவே அடுத்தடுத்து வளர்ந்து வந்துவிடும். அதுபோல் மகான்கள் அப்படிதான், மகான்களை இரையாற்றல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விதைத்து விட்டு அவருக்கடுத்து அடுத்தடுத்து அப்படியே பல சித்தர்கள் வழி வழியாக வந்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் ஸோ குருமார்களும் அப்படி தான் வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற தத்துவம் தான் இந்த தலைப்பை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க. ஸோ வாழையடி வாழை அப்படிங்கிறது மூலமாக ஸோ இது மகரிஷியும் குறிக்கும், மகரிஷியும் சிந்திக்கிறோம், மற்ற சித்தர்களையும் இந்த மற்ற அனைத்து மகான்களையும் நம்ம ஒட்டு மொத்தமாக நம்ம சிந்திக்க விடுக்கிறோம். எல்லா மகான்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவராகவே குரு சீடர்களாகவே வர்றாங்க, ஆனால் பெரும்பாலும் நேரடி தொடர்பு இல்லாமலும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களாம் வேற காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் பார்த்தீங்கன்னாலும் அவர்கள் வாழையடி வாழையாக இருப்பாங்க. உதாரணமாக வள்ளலார், இப்போ மகரிஷியை கூறியார் வள்ளலார், இப்போ வள்ளலாருடைய குரு யார், வள்ளலாருடைய குரு யார், வள்ளலாருடைய குரு அவர் தான் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். வள்ளலார் தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவர் தான் அவர் பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். வள்ளலார் வாழ்ந்தது 1800 19 கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த திருஞான சம்பந்தர் தன்னுடைய குருவாக இருக்கிறார். வள்ளலாருடைய மானசீக குரு, அதே மானசீக குரு அப்படின்னு சொல்கிறோம்னா, அதாவது நேரடி தொடர்பு இருந்தால் அவர்கள் குரு. அந்த வகையில் மகரிஷிக்கு அந்த நேரடி தொடர்பு உள்ளவர்கள் மட்டும்தான் வாழையடி வாழை, எந்த ஒரு குருவுக்குமே நேரடி தொடர்பு இருந்தால் தான் வாழையடி வாழை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ காலங்கள் தள்ளி இருந்தாலும் அவர்கள் மனதால் அவர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களும் வாழையடி வாழையாக தொடர்பு கொண்டவர்களாகவே, தொடர்பு பெற்றவர்களாகவே அவருடைய தரமெல்லாம் இவர்களிட வந்து அமர்ந்தது. அந்த வகையில் பாருங்க, மகரிஷிய நேரடி குருமார்கள் அப்படின்னு சொல்லி மகரிஷிக்கு வடஜோதி மகான் அவரை தீட்சை கொடுத்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கிருஷ்ணராவ் அப்படிங்கிற ஒரு வைத்தியர் மகரிஷிக்கு வைத்திய முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அவருக்கு முன்னாடி சிறு வயதில் குருவாஞ்சிகள் எழுதும்போது பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பெரியவர். இப்படி மூன்று பேர்கள் மகரிஷிக்கு நேரடி குருமார். ஆனால் ஸோ இவர்களுடைய தரம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இது போக மகரிஷிக்கு 4 மானசீக குருவாக இருந்தது. மகரிஷிக்கு நேரடி குருமார்கள் 3 பார்த்தோம், 4 மானசீக குருமார். அவர்களில் ஒருவர் தான் வள்ளலார், மிச்சம் 3 யார் யார்? இல்லை, 1 தாய்மானவர், அறிவே தான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததை தான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். ஸோ 2. அடுத்து அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், திருமூலர் 1. அறிவில் ஆழ்ந்து அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். ஸோ இந்த 4 வள்ளுவர், தாய்மானவர், திருமூலர், அப்புறம் ஸோ வள்ளலார், இந்த 4 மகரிஷிக்கு மானசீக குருமார். ஸோ ஒரே காலத்தில் வாழலார். ஆனாலும் பார்க்க மானசீக குருவாக எடுத்துக்கொண்டவர்களுக்குமே கூட அந்த வாழையடி வாழையான அந்த கண்டினியூட்டி இருக்கும் அப்படிங்கிறது சாட்சி தான் வள்ளலார் மகரிஷிக்கு காட்சி கொடுத்து. நம்ம வள்ளலார் மகரிஷி காட்சி கொடுத்து அவர் கூட 10 காலம் இருந்தது நம்ம படிச்சிருக்கோம். வள்ளலார் மறைந்தது 1824 பிறந்தது 1823, வள்ளலார் மறைந்தது 1874. சரியாக பார்த்தீங்கன்னா 51 தான் அவருக்கு, 51 மட்டும்தான் வள்ளலார் வாழ்ந்தார். ஸோ மகரிஷி பிறந்தது 1911,
மகரிஷிக்கு காட்சி கொடுத்தது சுமார் 1943 அந்த காலகட்டத்தில் இருக்கு. மகரிஷிக்கு ஒரு 35-40 வயது ஆகும்பொழுது, அப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் கேப் கழிச்சு, அப்போ எந்த ஒரு நேரடி தொடர்பு இல்லை, ஆனாலும் வந்து நேரடியாக வந்து காட்சி கொடுக்குறாங்க. இதுதான் ஸோ மகான்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எண்ணத்தாலும் கருமையத்தாலும் வேறு வேறு காலத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் இணைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஸோ அதனால தான் காலங்கள் இவர்களை பிரிக்கல. அவர் வந்து மகரிஷிக்கு தீட்சை கொடுத்து தரிசனம் கொடுத்து மகரிஷி கூட இருக்கு. ஸோ இப்படியாக மானசீக குருமார்களுமே வாழையடி வாழையான அந்த தொடரை ஏற்படுத்துகிறாங்க. இப்படி எல்லா மகான்களுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் அந்த எல்லாமே சேர்த்து இன்றைக்கு மகரிஷிக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு மன்றத்தில் வந்து இதை பேசுகிறோம். இந்த வாழையடி வாழையினை வந்த திருக்கூட்ட மரபில் யானம் ஒருவன், இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா வளரன். அந்த வார்த்தை நமக்கு எல்லாம் கேள்விப்பட்ட வார்த்தை வாழையடி வாழையா வரும். அந்த அதை வைத்து சித்த கவி என்பது வளலார். வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபு, திருக்கூட்ட மரபில் யானம் ஒருவன். திருக்கூட்டம்ங்கிறது என்ன? திருக்கூட்டம் என்றால் திருன்னு அப்படிங்க. திருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எல்லாருடைய பெயருக்கு முன்னாடி திரு அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கும். திரு அப்படின்னாலே தெய்வம் அப்படின்னு அர்த்தம், செல்வம்னு அர்த்தம் இருக்கு, மதிப்பு, இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. திரு என்றாலே ஒரு உயர்வான உயர்ந்த பொருளை இப்படி கூறி சொல்லும். ஸோ அந்த தெய்வம் மதிப்பு மரியாதை கௌரவம் பிளஸ் செல்வம் இப்படி அனைத்தையும் உயர்ந்த விஷயங்களை எல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ அதோடைய மேக்சிமம் மதிப்புன்னா தெய்வம் சார்ந்த. ஸோ தெய்வ மரபு இந்த மரபில் வந்த இவரும் ஒருவர் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அந்த வள்ளலார் தான் மகரிஷிக்கு காட்சி எடுத்து நமக்கு அன்றைக்கு நம்ம மூலமாக இது போன்ற மன்றங்களை அவரும் இயக்கி கொண்டிருக்கும். இந்த குரு வழியில் பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையில் முக்கியமானது என்ன நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டியது அப்படின்னா குரு பக்தி. குரு பக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதோ பாருங்க வள்ளலார் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தனை கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தரை, இவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் மானசீகமாக எடுத்துக்கொள்கிறார். அப்போ அவருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் அவர்கிட்ட அப்படி எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் மகரிஷிக்கு எப்படி வள்ளலார் காட்சி எடுத்தாரோ, ஸோ திருஞான சம்பந்தருடைய பிளஸ்ஸிங்ஸ் தேவாரம் எழுதிய திருஞான சம்பந்தருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே அந்த எசன்ஸ் எல்லாமே வள்ளலார் கவர். இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி. இப்போ இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடிப்படை தகுதி என்ன, இது போன்ற சித்தர்கள் இந்த மாதிரி திருக்கோட்ட மரப்பில் நாமுமே கூட ஒருத்தராக மாறணும், நம்மளுக்கு மகரிஷி போல் ஆகணும், ஒரு உயர்ந்த கருமையமாக மாறணும்னா என்ன அப்படின்னா முக்கியமாக தேவையானது குரு பக்தி தான். இந்த குரு பக்தி அப்படிங்கிறது இருந்தாலே நமக்கு மகரிஷி அளவுக்கு ஆகும். மகரிஷி என்ன சொன்னார், எல்லாரும் வேதாத்திரி ஆகணும், எல்லாரும் வேதாத்திரி ஆகணும் என்பது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. எல்லாரும் வேதாத்திரி ஆகணும், அந்த எல்லாரும் வேதாத்திரி ஆகணும். அதே போல் ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு அறிவு திருக்கோயிலாகவே திகழ வேண்டும் அப்படி. அதாவது பில்டிங் கட்டடங்கள் மட்டுமே அறிவு திருக்கோயில்கள் கிடையாது, அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு அறிவு திருக்கோயிலாக திகழ வேண்டும் அப்படின்னு. ஸோ நாமளே தான் அறிவு திருக்கோயில், நாமளுமே தான் வேதாத்திரியாக அந்த அளவுக்கு உயர்த்து ஒருவன் அந்த பயிற்சிகளை கொடுத்துருக்காரு. அந்த பயிற்சிகளை நம்ம இத்தனை வருட காலம் செய்கிறோம். இதில் நம்ம சிலருக்கு முன்னேற்றம் இருக்கும், சில பேருக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா யாருக்கெல்லாம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமா, நமக்கு இன்னுமே நமக்கு குரு பக்தியை நாம் உயர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய மெசேஜ். அது நான் உட்பட எல்லாருக்குமே நமக்கு நம்ம எந்தெந்த வகையில் மன்றத்துக்கு வந்த பிறகுமே நம்ம இன்னும் சில விஷயங்களை நம்ம முன்னேற்றம் அடையலை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இன்னுமே நமக்கு குரு பக்தி நமக்கு இன்னும் முழுமை அடையலை அப்படிங்கிறதா இருக்கும். அந்த குரு பக்தி முழுமை அடைவதற்கு அந்த மகரிஷி இந்த குரு பக்தி பற்றி ஒரு கவியை சொல்லியிருப்பாங்க, எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்திலே உயர்த்தி பிறகு பயனை நல்கும். மகரிஷி வள்ளலாரை மதித்தார், அவர் வந்து காட்சியை கொடுத்து தரத்தில் உயர்த்தினார். நமக்கு எல்லா சித்தர்களும் வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நாம் அவர்களை மதித்து ஒழுகினாலே இந்த பிரபஞ்சத்தில் வாங்காந்த காலத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், அந்த அருள் இது எல்லாமே நமக்கு காப்பாக சொல்கிறாங்க மகரிஷி. இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை வாழ்ந்த எல்லா மகான்களுடைய ஆற்றலும் அருளும் இருக்குது.
அதான் அந்த வாங்காந்த கலம் வந்து நம்ம இதை சொல்லணும். பிரபஞ்சத்தை பெரிய குண்டலத்தை வாங்காந்த கலம்னு சொல்லணும்னா எல்லா மகான்களுடைய ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பேரிய மண்டலத்தில் இந்த சக்தி கலத்தில் நிறைந்திருக்கு. நாம் அவர்களை வணங்கும் பொழுது அவர்களுடைய அறிவும் ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இஷ்ட ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வள்ளலாரை மிகவும் நேசிக்கிறேன், அவருடைய ஆன்மா என்னோட இணையும்னா நான் என்ன செய்யணும், வள்ளலாருடைய ஆன்மா என்னோடு வந்து இணையணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு மகரிஷியை ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு மகரிஷி சொல்லக்கூடியது, நீங்கள் தனியாக எதுவும் செய்ய வேண்டியதே கிடையாது, அவருடைய வள்ளலாருடைய உயிர், வள்ளலாருடைய உயிரானது மிகவும் நுட்பமானது, வள்ளலாருடைய உயிர் மிகவும் நுட்பமானது, அவருடைய அந்த கருமைத்திற்கு பொருத்தமாக உங்களுடைய கருமை இருக்கும் பட்சத்தில் அவர் தானாகவே வந்து உங்களோடு இணைந்து கொள்வார், நீங்கள் இந்த தனியார் தேடி செல்ல வேண்டியது இல்லை. ஸோ மகரிஷியை தேடித்தான் யார் வந்தார், வள்ளலார் வந்தார். ஸோ கருமையத்தன் இனம் இனத்தோடு சேருங்கிற போல அந்த கருமையத்தன் ஏற்புத்தன்மை இருந்தனால அவர் வந்து சேர்ந்து அந்த இடத்துல மகரிஷி பொறுப்பில் சேர்த்துக்கிறது. அப்போது ஸோ வள்ளலார் சேரணும்னு மகரிஷி ஆசைப்படலை, ஆனால் அது கூட அந்த தகுதி இருந்தனால ஆசைப்படாமலே அவர் வந்து நமக்கிட்ட ஆசையை மட்டும்தான் இருக்குது, அது கொண்டு அந்த தகுதி இல்லை. அதான் சொல்கிறேன், அந்த தகுதியை நம்ம வளர்த்து கொண்டால் தானாகவே நமக்கு அவருடைய பிளஸிங்ஸ் கிடைக்கும், அவருடைய அட்டாச்மெண்ட் தான், சோல் அட்டாச்மெண்ட் ஆகும். ஆனால் அதுக்கு சொல்கிறாரு, ஸோ அந்த தகுதி இருந்தால் தானாகவே அவர் வந்து இணைந்து கொள்வார். மற்றபடி இயல்புக்கு எப்போதும் நீங்கள் வள்ளலாரையே நினைத்து கொண்டிருந்தால் இயல்போக்க நியதிப்படி அவருடைய அறிவை பெறலாம். ஸோ அதுதான் அதை கன்க்ளூஷன் முடியும். ஸோ எப்பொழுதுமே நீங்கள் வள்ளலாரை நினைத்து கொண்டிருந்தீர்களே என்றால் இயல்போக்க நியதிப்படி அவருடைய அறிவை நீங்கள் பெறலாம். அப்போ பாருங்கள், அப்போ வள்ளலாருடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது, நம்ம நினைக்க என்னாகும் அதை ஆற்றல் நம்ம கிடைக்கும். இப்போ பஞ்சபூத நவக்கிரதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம எல்லா கிரகத்தையும் நேரில் பார்த்துருக்கோமா, நிலாவை பார்த்துருக்கோம், சூரியனை 18 தானே பார்த்துருக்கோம், சுக்கிரன் கூட எப்பயாவது பார்த்துருக்கோம், அவ்வளோதான், செவ்வாய் பார்த்துருக்கோமா, வியாழனை பார்த்துருக்கோமா, சனியை பார்த்துருக்கோம் கிடையாது. ஆனால் அதை நினைக்கணும், நினைக்க அதோடைய ஆற்றல் நமக்கு வந்துடுது. தினந்தோறும் நவக்கிரகத்தை பார்த்து செய்யும் பொழுது பட்சத்தில் அந்த கோள்களை வணங்கி அதை நினைக்கும் பொழுது அது நமக்கு நன்மை செய்யும், அதோடைய ஆற்றல் நமக்கு கிடைச்சிருது. ஸோ சனியை வணங்கும் பொழுது ஆயுள் இல்லைன்னா நமக்கு கிடைக்கிது, ஆயுள் அதிகரிக்குது. செவ்வாயை வணங்கும் பொழுது தைரியம் அதிகரிக்கும், செவ்வாய் நேரில் போய் பார்த்தோமா கிடையாது. அப்போது அதை நினைத்து கொண்டு தினந்தோறும் நினைக்க அந்த அலைகளுக்கு அலைகள் நமக்கு வந்து நன்மையை செய்யுது. அப்போ பிரபஞ்சத்தில் கோள்கள் மாத்திரம் இல்லை, வெறுமனே சூரியன்கள் மாத்திரம் இல்லை, எல்லா மகான்களுடைய ஆற்றலும் இருக்குது. அந்த வகையில் இவர்கள் நினைக்க ஆட்டோமேட்டிக்காக வள்ளலாருடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும், அறிவு கிடைக்கும். வள்ளலாருடைய அறிவு எடுத்தாலே போதும் இல்லையா, அதே போல் தான் மகரிஷி. ஸோ மகரிஷி நமக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா நம்மளால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகரிஷியை நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம், மகரிஷி பார்த்தவர்களை கை தூக்குங்கன்னு சொன்னால் நம்ம கம்மியானவர்கள் தான், 4 பேர் தான் கை தூக்க முடியும். இன்னும் போகப்போ அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டு தான் வரும். அப்போ பார்க்காதவர்களுடைய எண்ணிக்கையுமே அதிகமாக இருக்கும். ஸோ யாருமே நம்ம மகரிஷியை நம்ம பார்க்கலையே அப்படின்னு நம்ம ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை. மகரிஷி நம்மளே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கருமையத்தை நாம் ஒவ்வொருவரும் வேதாத்திரியாகவும் ஒவ்வொருவரும் தனி அறிவு திருக்கோயிலாக திகழ வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் பயிற்சிகளை செய்து சிறப்பாக இருந்தாலே நம்முடைய கருமையும் தூய்மையாக இருந்தால் கண்டிப்பாக மகரிஷி நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ஏன் இப்பயுமே கூட பல பேருக்கும் கூட அவரவர்களுடைய சொந்த அனுபவத்தில் காட்சி கொடுத்துருக்கலாம், அது நம்ம வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆனால் தெரியாமல் சொன்னால் நம்ம நம்பிடுவோமா, சும்மா விளம்பரத்துக்கு சொல்கிறாங்கன்னு நாங்கள் நடக்கும். அதனால் இப்போ மகரிஷி வள்ளலாருக்கு காட்சி கொடுத்ததையே நம்பாதவர்களும் இருக்கிறாங்க, மன்றத்துக்காரங்க நம்புவோம், வெளியாட்கள் எல்லாம் வள்ளலாருடைய ஃபாலோயர்ஸ் அதை நம்புறதே இல்லை. அவங்களோட வள்ளலார் சபையில் அவருடைய சபைகள் நிறைய எங்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட சொன்னாங்க அதை ஏற்றுக்கவே மாட்டுறாங்க, அதை எப்படி அவர் ஜோதியாகிட்டார், வள்ளலார் ஜோதியாகிட்டார், அவர் எப்படி ரொம்ப மகரிஷி காட்சி கொடுப்பாரு, அதெல்லாம் கிடையாது, அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிதான். ஸோ மகரிஷிக்கே அந்த இன்னும் மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது மூலம் தான். ஸோ நிறைய காட்சியும் கொடுத்துருக்கலாம், நான் வான்காந்தத்தில் கலந்திருக்கிறேன், நான் வாங்காந்தத்தில் கலந்திருக்கிறேன் அப்படிங்கிறத மகரிஷி சொல்லுவேன். ஸோ வாங்காந்தத்தில் கலந்துருக்கிறதுனால கண்டிப்பாக மகரிஷி நமக்கு அந்த தகுதி இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். முன்னாடி ஒரு ஆள் அதனால் ஸோ சித்தர்களுடைய அருள், மகான்களுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது உடனே தகுதியை நம்ம வளர்த்து கொண்டாலே போதுமானது. அதன்படி நம்ம தினந்தோறும் உடற்பயிற்சி,
காயகல்ப பயிற்சி, ஜீவகாந்த கோத்த பயிற்சி, நம்ம இதுவரைக்கும் எல்லா பயிற்சியும் கற்றுக்கிட்டோம். என்னென்ன நமக்கு தெரியுமோ கற்றுக்கிட்டோமோ அதை எவ்வளோ டைம் அலாட் பண்ணி நம்ம செஞ்சுக்கொண்டே இருக்கிறது தான் அந்த வழி. வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், மகான்களுடைய பிளஸ்ஸிங்ஸும் கிடைக்கும். இது மட்டும் உண்மை. அடுத்து இன்னுமே சில விஷயங்கள், இந்த குரு பக்தியோட தொடர்புடைய சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்வோம். அதாவது இப்போ ஒரு மன்றம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஒரு மன்றத்துக்கு ஒரு ரெண்டு பேருக்கு டொனேஷன் கொடுக்குறதோ, ஒரு ஒரு வளர்ச்சி உதவி செய்வது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவுமே குரு பக்தியை சேரும். மகரிஷி சொல்லுவாங்க, அதாவது ஒரு அறிவு திருக்கோயில்களெல்லாம் குரு குரு தான் அமைக்கிறார் எல்லா இடத்துலையும். அதை அமைக்கும் பொழுது நம்மளால் பணம் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உடல் உழைப்பு கொடுக்கலாம், இல்லைன்னா அறிவு அறிவை கொடுக்கலாம். அறிவை பயன்படுத்தி பல இடங்களில் ஒரு இடத்துல ஒரு பொருள் வருவதற்கு ஏற்பாடு செய்யலாம் இப்படி. அல்லது வாழ்த்து சொல்ல வாழ்த்து சொல்வது கூட அறிவு தான். அந்த அறிவு தக்க நபர்களை கொண்டு வந்து அவர்களை நண்பர்களை கொடுக்கறது. அப்போது குறைந்தபட்ச வாழ்வாளம் என்கிற வாழ்த்திலிருந்து கூடுமான வரைக்கும் உடல் உழைப்பு வரைக்கும் எல்லாமே குரு பக்திக்கு உண்டான ஒரு நம்முடைய பங்களிப்பு தான். இது எல்லாமே குரு காணிக்கையில் தான் போய் சேரும். இந்த குரு காணிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா மகரிஷி நம்ம எல்லாத்தையும் மகரிஷி நமக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, மகரிஷி சொல்லாத சில விஷயங்களுமே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த குரு காணிக்கை, அதாவது குரு காணிக்கை கொடுக்காத வித்தை பலிக்காது, இது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். அதாவது குரு காணிக்கை சொல்லுங்கள், குரு காணிக்கை கொடுக்காத வித்தை பலிக்காது, இது பொது பொதுவாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாதம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மகரிஷி எங்கெல்லாம் குரு காணிக்கை கேட்குறாங்க? ஒன்று மகரிஷிக்கு துரியாதீத டீச்சர்னு சொல்லி நாம மன்றத்தில் அகத்தாய்க்கு எடுக்கும் பொழுது, துரியாதீதத்தில் அந்த அகத்தாய்க்கு எடுக்கும் பொழுது அதில் 25 ரூபா மகரிஷி, அந்த இடத்துல குரு காணிக்கை. ரெண்டாவது இடத்துல குரு காணிக்கை எங்கே கேட்குறாங்க மகரிஷி? எங்கே எந்த இடத்துல? காய்கறி பக்கத்தில் இல்லை. மகரிஷிக்கு போகக்கூடிய தீச்சை அந்த குரு காணிக்கை என்பது அந்த ஒன்றே ஒன்று தான். அப்புறம் ஆழியாரில் அறிவு திருக்கோயில் நம்ம சர்டிஃபிகேட் வாங்குறோம், வாங்கும் பொழுது அந்த இடத்துல பாத்திரம் வந்து இப்போ முடியில் வச்சுருக்குறாங்க, அந்த அது குரு குரு காணிக்கை. ஸோ அந்த குரு காணிக்கையை கொடுத்துட்டு தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த மகரிஷி வச்சுருக்கு முன்னாடி பாத்திரம் வச்சுருப்பாங்க, இப்போ முடியில் வச்சுருக்குறாங்க. பாத்திரத்தில் இருக்கும் பொழுது ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அதை மகரிஷி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்திரத்தில் எல்லோரும் காசு போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க என்ன. ஸோ எல்லோரும் இந்த அந்த பாத்திரத்தில் காசு போடணுங்கிறது இல்லை, எக்காச்சும் வேணும்னா எழுந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சர்டிஃபிகேட் வாங்கும்போது எல்லோரும் போடணுங்கிறது கிடையாது, இது நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. நம்ம யாரும் எடுக்க போகிறது இல்லை, ஆனால் ஏன் மகரிஷி அதை சொல்கிறாங்கன்னா அதுதான் நம்மளை சிந்திக்க வைக்கிறது. அப்போது இப்போ எடுத்துகிட்டு போகலாம்னா நம்ம எடுத்து போக மாட்டோம், அப்போ அதை அந்த இடத்துல போடுவோம். அப்போ குரு காணிக்கையை கொடுக்குறதுக்கு, அதாவது பதில்கள் எப்பொழுதுமே மகரிஷியுடைய பதில்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எதிர்மறையாக இருக்காது, அதே நேரம் உண்மையை உணர்த்தாமலும் இருக்காது. இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகரிஷியுடைய கேள்வி பதில்களை நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, ஸோ நல்லா மறந்துடாங்கிறமோ சொல்கிறேன், மகரிஷியுடைய கேள்வி பதில்கள் புத்தகத்துலேயோ அல்லது நீங்கள் ஆடியோலேயோ எங்கே கேட்டாலும் சரி, கேள்வி பதில்களில் எந்த ஒரு பதிலுக்குமே மகரிஷி அவருடைய பதில் அவர் கேட்குறவர்களுடைய அந்த கேள்விக்கு எதிர்மறையாக சொல்ல மாட்டார், எதிர்மறையாகவோ எதிர்மறையாகவும் பேச மாட்டார், அதனால் உண்மையை உணர்த்தாமலும் இருக்க மாட்டார். ஸோ பாசிட்டிவாகவே பேசுவார், அந்த உண்மையும் உணர்த்திக்கிறார். அப்போது இதுலேருந்து எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது இப்போ அது எதிர்ச்சொல் மாதிரி இருக்காது, எதிர்ச்சொல் கிடையாது, அது சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் மாதிரி என்ன உண்மையாக அது எதிர்ச்சொல் இல்லைன்னு நமக்கே தெரியும். அதே நேரம் என்னது அடுத்த நம்முடைய சிந்தனையை தூண்டுது, உண்மையை உணர்த்து. இந்த மாதிரி நிறைய பதில்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து பாருங்கள். கேள்வி கேட்குறவங்க மகரிஷிட்ட, மகரிஷியே குரு பக்தி இல்லாமல் என்ன அவர் மதிக்காமல் கூட அந்த கேள்விகள் இருக்கும், ஆனால் பதில்கள் அப்படி இருக்காது. பதில்களை பார்த்திங்கன்னா மகரிஷி அமைதியாகும் பொறுமையாகவும் அவர்களுக்கு உண்மை உணர்த்த முடியாது. கேள்வி கேட்பவர்கள் கோபமாக குரு கிட்ட கோபமாக கேள்வி கேட்டால் கூட மகரிஷி அது பார்த்தீங்கன்னா பொறுமையாக விளக்கம் சொல்லி அவர்களை உணர வைக்கிறார். ஸோ அந்த வகையில் இந்த குருக்கு அந்த கேள்வியில் ஒன்று அடுத்து உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த குரு காணிக்கை அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்கோம். அதாவது குரு காணிக்கை கொடுக்காத வித்தை பலிக்காதுங்கிறது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த காணிக்கைங்கிறது முதலில் சொன்ன மாதிரி நம்ம பணமாக கொடுத்துடுங்கிறது கிடையாது, பொருளாகவும் உழைப்பாகவும்
வாழ்த்து கூட என்ன அறிவு, நம்முடைய அறிவை கொடுக்குவதே குரு காணிக்கை தான். கொடுக்காத வித்தை பழிக்காது. அதனால தான் மகரிஷி துரியாதேவி தீட்சையில் ஒரு காணிக்கை, அப்புறம் ரெண்டாவது ஏக்கர் ஆலியரில் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது ஒரு காணிக்கை, மூன்றாவது ஒரு குரு காணிக்கை மகரிஷி இங்கே வாங்குகிறார். அறிவு பயிற்சியில் தான், அறிவு பயிற்சியில் தான் ஒரே தீட்சை மகரிஷிக்கு, அந்த துரியா தீட்சை மட்டும்தான் மகரிஷி. மூன்றாவது காணிக்கையாக என்ன கேட்குறேன், மகரிஷி உங்களுடைய பணத்தை கேட்கல, ரெண்டு இடத்துல தான் காசு கேட்கல. மூன்றாவதாக அருகுணம், அருகுண சிறமை, நீங்கள் உங்களுடைய ஆறு தீய குணங்களையும் எனக்கு காணிக்கையாக கொடுத்து விடுங்கள். ஸோ காணிக்கையாக கொடுத்து விட்டால் அது யாருக்கு சொந்தம், குருவுக்கு தான் சொந்தம். அப்போ நீங்கள் நம்ம இனிமேல் கோவப்படக்கூடாது. இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, என்ன அருகுணத்தை மகரிஷி கொடுத்து நம்ம கோவப்படாமல் தப்பிச்சிக்கலாம். நம்மளால் கொடுக்க முடியலையே, சரி கொடுத்தேன் வாங்கிக்குவாங்க மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் திரும்ப நம்ம தான் வாங்கிட்டு வந்துடுறோம். அதனால் ஸோ திரும்ப நமக்கு கோபம் வரதான் செய்யுது, கடும் கற்று வரதான் செய்யுது, உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த சிந்தனை கூட பாருங்கள், குரு காணிக்கையை ஆறு குணத்தை எனக்கு இந்த காணிக்கையை கொடுத்துருங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல மகரிஷி இந்த சிந்தனையை உயர்த்து. அது இந்த இடத்துல பாருங்கள், பணத்தை கேட்கலை, இந்த இடத்துல அறிவு நம்முடைய குணங்கள் நம்முடைய கலங்கங்களை கேட்குறேன். சுத்த வழியில் நம்ம துரியாதிகளை தவம் செய்யும் பொழுது என்ன நம்முடைய பாவ பதிவு என்ன ஆகும், துரியாதிகளை நம்ம தவம் செய்யணும். சிவகலத்தோட சுத்த வழியில் தவம் செய்யும் பொழுது நம்முடைய பாவ பதிவு என்ன ஆகும், அதில் அதை கலந்துடும், அது சூனியத்துக்கு சூனியமாகும். அதாவது மகிஷ்டிகை இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் கேள்விகள் வரும். அதாவது நாம் துரியாதிகள் தவம் செஞ்சால் சிவகலத்தில் சுத்த வழியில் ஒன்றியத்தில் வந்து செய்யணும், நம்முடைய பாவ பதிவுகளெல்லாம் அங்கே கடைஞ்சிருக்கும். அப்போ சுத்த வழி தூய்மைப்பட, சுத்த வழி கலந்த மாதிரி தான். அது மகரிஷி ஒரு உதாரணம் சொல்கிறார், ஒரு ஒரு டம்ளரில், ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்க, தண்ணியில் தூசி இருக்குது, என்ன டஸ்ட்டாக இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணறுலையோ, ஒரு கிணறு வீட்டில் ஒரு கிணறு இருக்குது, அதாவது ஒரு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது, ஏரியில் கொட்டிட்டு திரும்ப ஒரு டம்ளர் எடுத்து தண்ணீர் இருக்கும். இப்போது நம்ம டம்ளரில் இருந்த அந்த டஸ்ட்டுனால் அந்த ஏரி கலங்கமாகிறதா, இல்லை அந்த கலங்கம் எங்கே இருக்குது, அந்த ஏரியில் இருக்குது, அதற்கு வெளியில் போகலை, ஆனால் அந்த ஏரி கலங்கமாயிருச்சு நம்ம நினைக்கிறோமா, கிடையாது இல்லையா. அப்போ அது என்ன ஆகும், அந்த ஏரியுடைய அகண்ட தன்மையில் அந்த தூசுங்கிறது ஒன்றுமில்லாமல் போயிடும். இதை தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க, சுத்த வெளியிலே எல்லையில்லாதது, எல்லையில்லாத சுத்த வெளி, அதில் நம்முடைய கலங்கம் சேரும்போது அது நம்ம பாவப்பதிவு அங்கே சூனியத்தில் சூனியமாகிவிடும். மறந்துடக்கூடாது, சூனியம் நம்முடைய பாவப்பதிவு சுத்தவெளியில் கரையும் பொழுது என்னது சூனியத்தில் சூனியமாகிவிடும். நெருப்பிலே பட்ட தூசு போல, தூசானது நெருப்பில் பட்டா என்ன ஆகும், நெருப்பில் வடுவில் தான் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் அது எங்கே போகுது, எங்கேயே போகுது, அப்படியே ஒன்றுமில்லாமல் போகுது. இது போலத்தான் அந்த இடத்துல சுத்தவெளியில் நம்முடைய பாவப்பதிவுகள் கரைவது அப்படிங்கிறது இந்த ஞாபகம் சொல்லுங்கள், நெருப்பிலே பட்ட தூசு போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்போ இறைவனுடைய தன்மை என்ன, நம்முடைய கலங்கத்தை வாங்கி கொண்டு அந்த ஏரி நல்ல தண்ணி தருவது போல அவர் நம்மளை நல்ல தூய்மையாக்கிறார். இதே குணம்தான் இறைநிலை உணர்ந்த மகன்களுக்கு இருக்கு. அப்போ நம்முடைய அருகுணத்தை மகரிஷி வாங்கிக்கிட்டு நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக அதை காணிக்கையாக கேட்குறேன். இப்போ பொருளாக கூட முடியலையே ஆறு குணத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதுதான் குரு காணிக்கை கொடுக்காத வித்தை பழிக்கிறது. இன்னொன்று, இதை வள்ளலாருன்னு சொல்லியிருக்கார், மகரிஷியுடைய குருவான மகரிஷியுடைய மானசீக குருவும் புள்ளிஸ்லையும் வராரு, நேரடியாக தரிசனம் கொடுத்துட்டார் மகரிஷிக்கு. அப்போது நேரடி தீட்சை, நேரடி குருமா குருன்னு சொல்லலாம், ரெண்டு வகையிலும் வள்ளலார் வந்துடுறாரு. ஸோ இந்த ரோல்லையும் வராரு, இந்த ரோல்லையும் வந்து ரெண்டு பக்கம் சொந்தம் வர மாதிரி ரெண்டு பக்கம் இவர் வராரு. ஸோ வள்ளலார் சொல்கிறாரு, குருவை வணங்க கூசி நின்றேனா, அடுத்து குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா, இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா. வள்ளலாருடைய நூல் மனுமுறை கட்ட வாசகம் கேள்விப்பட்டிருக்கு, அந்த நூல் பேரை எழுதிக்கணும், மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, கூகுளில் சர்ச் பண்ணுங்க, மனுமுறை கண்ட வாசகம். ஒரு அந்த மனுநிதி சோழன் கதையை அவர் உருவப்படுத்தி எழுதியிருக்கேன். அந்த மனுநிதி அந்த 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 பேர் மனுமுறை கண்ட வாசகம். அந்த பசுமாடு எப்படி அந்த மன்னன்கிட்ட முறையிடுதோ அதுபோல் இவர் இறைவன்கிட்ட முறையிடுவார் வள்ளலார். முறையிட்டு அப்படியே கதறி அழுவார் வள்ளலார். அப்படி சொல்லும்போது 44 பாவங்களை லிஸ்ட் பண்ணுவார். எத்தனை, 44 பாவங்களை லிஸ்ட் பண்ணுவார். அப்படி லிஸ்ட் பண்ணி அதில் இதெல்லாம் நான் செஞ்சுட்டேனா அப்படி எனக்கு தெரியலையே அப்படின்னு அழுவார் வள்ளலார். அது
அது அதில் வரும். குருவின் குருவை வணங்க பூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ அப்படின்னு. மனமுறையை கண்ட வாசகம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அது முதல் வரியாக தெரியுமா? முதல் பாவம் அதில் 44 பாவத்தை தான் சொல்லியிருப்பார். 44 பாவங்கள். முதல்ல என்னது? நல்லோர் மனதை நடுக்க செய்தேனா அப்படின்னு. அதை நம்ம படிக்கும்பொழுது நமக்கு அப்படியே படிக்கும்போது அதிர்ச்சியாக இருக்கும், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்தளவுக்கு எப்படியெல்லாம் சமுதாயத்தில் குற்றங்கள் நடக்குது அதை எடுத்து லிஸ்ட் போட்டிருப்பார். இதெல்லாம் தான் செஞ்சிட்டேனோ அப்படின்னு வள்ளலார் உருகிறார். வள்ளலார் செய்ய மாட்டார், ஆனால் அவரே உருகிறார்ன்னு பாருங்க. அது பாருங்க, நல்லோர் மனதை நடுக்க செய்தேனா. இது கேட்கும்போது நமக்கு நடுங்குது, நமக்கு நடுங்குதா இல்லையா? நல்லோர் மனதை நடுக்க செய்தேனா, நமக்கு கேட்கறது மனசு பாரமாக இருக்கும் இந்த வார்த்தையை கேட்கும்போது. அடுத்து, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனா. இன்னும் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும், நட்டாற்றில் கையை நம்மளைத்தானே நிறைய பேர் நட்டாற்றில் கையை நழுவ விட்டாங்க, நம்ம யாரையும் நழுவ விட்டோம் ஆகணும். ஸோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனா, வலிய வளர்க்கிட்டு மானம் கெடுத்தேனா. வழிய வர ரொம்ப சண்டைக்கு இழுக்கிறது, வழிய வளர்த்திட்டு மானம் கெடுத்தேனா. கூகுளில் மறுமுறை கண்ட வாசகம் போடுங்க, பிடிஎஃப் வரும், 44 லிஸ்ட்டு வரும். யூடியூப்ல அப்படியே வீடியோவும் ஆடியோலாம் இருக்கு. வழிய வளர்த்திட்டு மானம் கெடுத்தேனா, வரவு போக்கு ஒளிய வழி அடைத்தேனா. பொது வழியை மறிச்சா இல்லை சுற்றி போவோம் எல்லாரும். வரவு போக்கு ஒளிய வழி அடைத்தேனா, வேலையிட்டு கூலி குறைத்தேனா. வேலையிட்டு கூலி குறைத்தேனா. அடுத்து, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனா. வெயிலுக்கு எல்லா மக்களுக்கு இழைப்பாறக்கூடிய அந்த மரத்தை வெட்டினா எப்படி இருக்கும்? எத்தனை பேருக்கு கஷ்டமாக இருக்கும் அது. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனா. அடுத்து, பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனா. பக்கத்து வயல்காரருடைய பயிர் அழிக்கிறது. பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனா. கன்றுக்கு பால் ஊட்டாத கட்டி வைத்தேனா. கன்றுக்குட்டிக்கு பால் ஊட்டாமல் கட்டி வச்சு அது ஒரு பெரிய பாவம். பச்சியை கூண்டிலே பதைக்க அடைத்தேனா. பறவைகளை கூண்டில் வச்சு வளர்க்குறாங்களே, லவ் பேர்ட்ஸு, கிளிகளெல்லாம் வச்சு வளர்க்குறாங்கல்ல, அதாவது எவ்வளோ பெரிய பாவம்னு வள்ளலார் சொல்கிறார். பச்சினா பறவைகள், பறவையை கூண்டிலே பதைக்க அடைத்தேனா. அந்த கூண்டுக்குள்ளே சுற்றி வரும்போது நமக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். தங்க கூண்டாக இருந்தாலும் அது கூண்டு அந்த கிளிக்கிறது ஜெயில்தான். அதுதான் பறவைகளை கூண்டிலே பதை பதைக்க அடைத்தேனா அப்படிங்கிற வள்ளலார். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது, இந்த தேவையில்லாமல் கிளிகளை வளர்க்குறது, அந்த கிளியை வளர்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே சுதந்திரமாக பறந்துக்கிட்டால் கூட தெரியாது. இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது அது பெரிய, அது மனம் வருத்தப்படும், அது நமக்கு பாவப்பதிவாகும். சில பேர் கிளிகளை வளர்த்து வீட்டுக்குள்ளேயே பறக்க விடுறது உங்களுக்கு அது பழக்கத்தில் போகாது. அப்படி கூட பாவம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அது கூட தெரியல. ஆனால் அது உண்மையாக தான், அந்த கிளியானது வானத்தில் சிறகெடுத்து மிகப்பெரிய உலகத்தை அனுபவிக்க வேண்டியது. இப்போ நாம தான் அதை ஏமாற்றி ட்ரெயின் பண்ணி வீட்டுக்குள்ளேயே பறக்க வச்சு இருக்கோம். அது கூட ஒரு பாவம் தான் போகலாம். நம்ம எப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க போகிறோம்னு நினைக்கிற பல இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்போது இதை சொல்வார். அதே போல் கல்லும் நெல்லும் கலந்து விட்டுறேனா. கல்லும் நெல்லும் கலந்து விட்டுறேனா. கலப்படத்தை சொல்கிறார். நெல்லில் கல்ல கலந்து விற்கிறத அடுத்து மொழியில் நல்ல கவிதை நாய ரசனையாகவும் எழுதியிருப்பார். அதிர்ச்சியாகவும் இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும், ரசனையாக ரசிக்க முடியாது. கல்லும் நெல்லும் கலந்து விட்டுறேனா. களவு செய்வோருக்கு உழவு சொன்னேனா. எப்படி அடுக்கு மொழியில் அடுக்கிறார் பாருங்க. கல்லும் நெல்லும் கலந்து விட்டுறேனா. கலப்படம். களவு செய்வோருக்கு உழவு சொன்னேனா. இந்த திருடர்களுக்கு நான் உழவு சொன்னேனா. இந்த வீட்டில் வந்து திருடு, இந்த களவு செய்கிறவனுக்கு உழவு சொன்னேனா அப்படிங்கிறேன். காவல் கொண்டே இருந்து கண்ணியை அழித்தேனா. அடுத்து, இவங்க நிறைய கர்ப்பம் அழித்து கழித்து இருந்தேனா. அபார்ஷன் பண்ணுறதை பற்றியெல்லாம் சொல்கிறார். அபார்ஷன் பண்ணுறதே ஒரு பாவப்பதிவு தான் அப்படிங்கிறார். கர்ப்பம் அழித்து அழிக்கக்கூடிய கொள்வது அழித்து கழித்து இருந்தேனா அப்படின்னு இப்படி நிறைய சொல்லுவார். அதில் வரும் சிவன் அடுத்தது இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிகிட்டே இருந்தோம், எல்லாமே கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அது என்னன்னா, சிவனடியாரை சீறி வைதேனா. சிவனடியாரை சீறி வைதேனா. சிவனடியார்கள் நம்ம திட்டிடக்கூடாது. சிவனடியார்களை நம்ம திட்டிடலாம். அவங்க பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் உண்மையான ஒரு மகானாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை திட்டிடக்கூடாது. அதனால் சிவத்து அறிஞர்னு ஒரு வார்த்தை கூட மகரிஷி சொல்லியிருப்பார். சிவனடியாருன்னு வள்ளலார் சொல்கிறார். சிவனடியாரை சீறி வைத்தேன். மகரிஷி வந்து சிவத்தறிஞர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது ஒரு கவிதை சொல்லுவார். எட்டு பேர் சொல்லி அதில் எட்டாவதாக சிவத்தறிஞர்.
சிவத்தை அறிந்தவர்கள் மட்டும்தான் சுத்த வழிதான் தெய்வம் என்று அறிந்தவர்கள் மட்டும்தான் சிவத்தறிஞர். நீங்க கோயில்ல சிவபெருமான சிவலிங்கத்தை வணங்குபவர்கள் சிவகடியாக உருவ வழிபாடு தான் அப்படின்னு நினைக்க கூடாது. உண்மையாகவே அதை ஏற்படுத்தியவர்கள் அருபத்தை உணர்ந்தவர்கள், அதை அந்த வழியில நம்பி இருப்பவர்களுமே சிவந்த அறிஞர்கள் தான். ஸோ சிவன் அடியாரை சீறி வைத்திருக்க கூடாது. அடுத்து ஆலய கதவை அடைத்து வைத்தேனா, கோயில் கதவை மூடி வச்சேனாங்கிறாரு, ஆலய கதவை அடைத்து வைத்தேனா, 44 மணி ஞாபகத்தில் இல்லை, இது அங்கே வந்து ஞாபகத்தில் வராது, சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆலய கதவை அடைத்து வைத்தேனா, தந்தை தாய் மொழி தள்ளி நடந்தேனா, அடுத்து தெய்வத்தை இகழ்ந்து செருக்கு அடைந்தேனா, தெய்வத்தை இகழ்ந்து இதெல்லாம் பெரிய வார்த்தை. அதாவது இதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரி மக்களை எப்படியெல்லாம் பல பேர் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, மக்களை எப்படி பிரைன் வாஷ் பண்ணி நிறைய பேர் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி இன்னுமே அந்த தத்துவத்தை மக்கள் மத்தியில் அரசியல் மூலமாக செய்து அந்த விதைச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க தானே, அவங்க கடவுளை திட்டுறாங்க இல்லையா, கடவுள் படத்துக்கு செருப்பு மாலை போடுறது, என்ன பிள்ளையார் சிலை உடைக்கிறது, அந்த தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனா, மிகப்பெரிய பாவம். அதெல்லாம் யார் ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்றானோ அவன் பேய்க்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்ல, வையத்து ஒரு உலகத்தார் உண்டு என்பது இல்லைன்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும். அதாவது உலகத்தார்னா அறிஞர்கள் குறிக்கும் இடத்துல, அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க எப்ப கடவுள் இருக்கா இருப்பா, அது நீ ஐயப்பனை நினைச்சு கும்பிடுறியா, ஒருத்தர் இயேசுவை நினைச்சு கும்பிடுற, ஒருத்தர் சிவனை நினைச்சு கும்பிடு, ஏதோ ஒன்னா கடவுள் இருக்கிற யாருன்னு அவர் ஒரு சோர்ஸ், அவர் இருக்கிறாரு நம்ம நம்புறோம், நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு நம்ம நினைக்கிறோம். அது இல்லவே இல்லை, கடவுளை மறந்துரு, மனிதன் கடவுளை மற மனிதனை நினை, கடவுளை நினைச்சாதான் மனிதன் நினைக்க முடியும், கடவுளை மறந்துட்டு மனுஷனை எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருக்கிறது, அப்ப அப்படி மனுஷன் எவ்வளவு நேரம் பார்த்துட்டு அவன் தப்பு தான் செய்வான் அப்படின்னு பொழுது அவர்தான் அப்பாற்பட்டவர்கள் தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தவர்கள் பேய்களுக்கு சமம், உலகத்தார் உண்டு என்பது இல்லைன்பான். எப்போ அறிஞர்கள் சொல்கிறாங்க, சித்தர்கள் சொல்கிறாங்க, மகான்கள் சொல்கிறாங்க கடவுள் இருக்கார்ப்பா, அதை போய் நீ இல்லைங்கிற உலகத்தார் உண்டு என்பது இல்லைன்பான் வையத்தில் வையத்து அழகை அழகையின பேய் நர்த்தம், தமிழ் அனங்கு அப்படின்னா தேவதை நர்த்தம், அழகையின பேய் நர்த்தம். இப்போ தமிழ் தாய் வாக்குறதுல தமிழ் அணங்கு தமிழ் அணங்குன்னு வருது இல்லையா, தமிழ் அணங்குன்னா தமிழ் தேவதை நர்த்தம். எனக்கே ரொம்ப நாளாக தெரியாது, திருக்குறளில் அணங்குன்னு ஒரு வார்த்தையை பார்க்கும், அணங்குன்னா தேவதை போல, அதை தமிழ் தேவதைன்னு சொல்கிறாங்க. ஸோ அழகுனா தேவதை, அழகைனா பேய், வையத்தில் பேயாய் வைக்கப்பட்டு பேய் என நல்லதாக செய்யும். அதனால் எந்த காலத்துலையும் சரி நம்ம கடவுள் இல்லைன்னு அந்த சிந்தனைக்கு போயிடவே கூடாது, தெய்வம் இல்லைன்னு சிந்தனைக்கு போயிடக்கூடாது. தெய்வமே இல்லைன்னா குருவை மதிப்பானா? இப்போ நீங்கள் யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் நல்லா கவனிச்சு பாருங்க, ரொம்ப திமுறாக இருப்பான், அவங்களுடைய நடவடிக்கை அவங்க வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்காது, அவர்களுக்கு பல மனைவிகள் இருக்கும், பல துணைவிகள் இருக்கும், இப்படி நிறைய இப்படி அவருடைய வாழ்க்கையை ஸ்பாயிலாக இருக்கும், மற்ற வாழ்க்கையை ஸ்பாயில் இருக்கும். இதுதான் யார் கடவுளே இல்லை நான் யாரை மதிக்கணும் அப்படின்னு நினச்சி யாரையும் மதிக்க மாட்டேன், மனசில் என்ன இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருக்கிறது. அப்போது தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனா, இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதை இவ்வளோ அதிர்ச்சியாகி இந்த லிஸ்டோட என்ன சொல்கிறாரு, குருவை மணங்க பூசி நிற்றேனா, குருவின் அடுத்த குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா, அதுதான் நமக்கு மெயின். என்ன வாழையடி வாழைங்கிறது நமக்கு குருவுக்கும் நமக்கு உள்ளான தொடர்புக்கு உண்டான ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வள்ளலார நம்ம ஃபுல்லாகவே கொஞ்சம் அதை அலசிட்டு இங்கிட்டு வரலாம். ஸோ வாழையடி வாழையாக அந்த இடத்துல குருவின் காணிக்கையை கொடுத்தவில்லை என்றால் அது ஒரு பாவம் நல்லா சொல்லிட்டு கடைசியில் தான் தெய்வத்தை பற்றி சொல்லிட்டு என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே இன்னதென்று அறியேனேன்னு எழுதியிருக்கேன். அப்போது இதெல்லாம் பாவத்தில் சொல்லும், இத்தனை நாள் மன்றத்தில் நம்ம வந்துட்டு இருக்கிறோம், இத்தனை வருஷமாக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கூட இந்த மட்டத்தில் நம்ம இருக்கிறோம், ஆனாலும் சுத்த வழிதான் தெய்வம்ங்கிறது என்னால் உணர முடியலையே, பரவாயில்ல பரவாயில்ல, ஆனாலும் கோயிலுக்கு போங்க போங்க, அதுவும் தப்பே கிடையாது, ஒயின் ஷாப்புக்கு போகிறதான் தப்பு. சில பேர் என்ன இந்த கோயிலுக்கு நம்ம மட்டத்தில் வந்துருக்கோம், விபூதி பூசலாமா சந்தனம் வைக்கலாமா, அது இந்த டவுட்டெல்லாம் ஜென்ஸுக்கு தான் வருது, லேடிஸ் எல்லாம் குங்குமம் வச்சுட்டு தான் வராங்க, அவங்க யார் கேட்குறது இல்லை, ஜென்ஸு மட்டும்தான், ஜென்ஸுக்கு மட்டும் தான் யோசனை வருது, ஜென்ஸை தான் கேட்குறாங்க விபூதி வச்சா இங்கே விபூதி வைக்கலாமா, மனவாக்கையில் நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க, பிரம்மஞானியாக இருக்கீங்க, அறுபது இருக்கீங்க, விபூதி வைக்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மதச்சனை கூட பெண்கள் அணிந்திருக்கிறாங்களே, அப்போ அது கலாச்சாரங்கிறது அடிப்படை இருக்குது, ஆண்கள் அணிந்தால் கலாச்சாரம் இல்லை அப்படி கிடையாது. அதாவது நாம் எடுத்த நம்முடைய சமயம் இந்து சமயம் மட்டும் இல்லை, இந்தந்த நாட்டில் யார் மனவர்களை ஃபாலோ பண்ணாலும் அந்த தாய் மந்திரத்தை விட்டு உடனே அப்படி வந்துட முடியாது சரியா. ஒரு முஸ்லீம் நாட்டில் போய் மன்றத்தை பரவினாலும் அங்கேயும் வந்து ஆரம்பத்தில் ஒரு குரான் ஓதிட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்கிற அந்த நிலைமை தான் இருக்கும்,
படிப்படியாக அது மாறும். ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகள் பழக்கத்திலேயே மனிதன் வாழ்ந்துருக்கோம். ஸோ நாங்கள் உருவ வழிபாட்டிலே வந்திருக்கோம். அந்த உருவ வழிபாடு, அந்த உருவம் வேறவா இருக்கலாம். நம்ம நினைக்கக்கூடிய கடவுள் நினைக்கக்கூடிய உருவம் வேறவா இருக்கலாம், ஆனால் கடவுள் ஒன்று இருக்கிறார் அதை நினைவு. அதான் மகிழ்ச்சி சொல்றாரு, யார் எந்த உருவத்தை வணங்கினாலும் எதை வணங்குறோம், அவர்களுடைய அறிவை தானே வணங்குறோம். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தையே நிற்கும் காட்சியை காண்பாய் நீ அங்கே. நாம் ஐயப்பனை வணங்குறோம், நம்ம முருகனை வணங்குறோம், சிவ பெருமாளை வணங்குறோம், இயேசுவை வணங்குறோம் அப்படின்னா, அந்த வணங்கும் பொழுது, கடவுளை வணங்கும் பொழுது கருத்தினை உற்றுப்பார் நீ, எதை நீ கடவுளாக நினைக்க, உங்க அறிவு தான் அந்த வடிவம் எடுக்கு. அப்போ அறிவை தான் நீ நிறுத்தி அறிவை தான் நீ வணங்குற, அந்த அறிவை தான் தெய்வம் அப்படின்னு. ஸோ இதை வந்து ஆளுக்கு சிந்திச்சா தான் நமக்கு முடியும் அந்த வகையில். ஸோ இந்த குருவின் காணிக்கை கொடுக்கவிட்டால் பாவப்பதிவு, பாவப்பதிவு ஆகும். இப்படி வள்ளலார் சொன்னதை வள்ளலாருடைய வாழையடி வாழையான மகரிஷி எங்கேயாச்சும் சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. மேபி மகரிஷி கூட அந்த காலத்தில், அப்போல்லாம் மகரிஷி நம்ம ஃபேமஸ் ஆகிறது முன்னாடி இயக்கம் ஃபேமஸ் ஆகுது, நிறைய பேர் உட்காந்தே மகரிஷியை பேசுவாங்க. அப்போ ஏன் மகரிஷி நீங்கள் காணிக்கை வாங்குறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே செய்யலாம் கேட்டிருப்பாங்க. மகரிஷி பதில் சொல்லியிருப்பாங்க, அது என்ன சொன்னார் நமக்கு தெரியல. புக்கில் வந்தால் தான் தெரியாது, ஆடியோவில் நம்ம அன்புலியில் வந்தால் தான் நம்ம படித்து தெரியும். எனக்குமே தெரியல உண்மையாகவே, சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் யாராச்சும் இருந்து அவங்கள்ட்ட கேட்டால் தான் அதை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஏன் துரியாத டீச்சிங் காணிக்கையும் வாங்குறீங்க, சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஏன் வாங்குறீங்கன்னு கண்டிப்பாக கேட்காம யாரும் இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அப்படி கண்டிப்பாக வாங்கணும். அப்படி வாங்காவிட்டால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சியும் பலிக்காது. இதை பல இடங்களில் பார்த்துருக்கலாம், இதை மகிழ்ச்சி உணர்ந்திருப்பார். ஆனால் செயல் விளைவு தத்துவத்தில் இதை நீங்கள் நிரூபிக்க முடியாது, அதுதான் அந்த மெயின் விஷயம். செயல் விளைவு தத்துவத்தில் நிரூபிக்கவே முடியாது. இதை எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க? இப்போ நீங்கள் நினைக்கலாம், அந்த யார் கடவுள் இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளையில சிந்திப்பான், குரு பக்தி உள்ளவரை சிந்திப்பாங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டதுக்கு வந்து அவன் என்ன சிந்திப்பான், நான் பயிற்சி கற்றுக்கிட்டேன்ப்பா, டீச்சர் எடுத்துக்கேன், நான் டெய்லி தவம் பண்ணுறேன், டெய்லி காய்கறி போக மாட்டேன், டெய்லி நான் கண்ணாடி தவம் பண்ணுறேன், எனக்கு ஜீவகம் இன்க்ரீஸ் ஆகாதான். குரு காணிக்கை நான் தெரியாத டீச்சர் கொடுத்தா தான் எனக்கு பயிற்சி பெனிஃபிட் கிடைக்குமா? இதுக்கு அதுக்கு என்ன சார் செயலுக்கு விளைவு அப்படின்னா, நான் கண்ணாடி தவம் செஞ்சேன், எனக்கு ஜீவகம் அந்த வரணுமா இல்லையா? குரு காணிக்கை கொடுத்தா தான் எனக்கு வரணும் எப்படி அப்படின்னு கேட்பான். இதை யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது, அந்த உண்மை. அப்போ அது உண்மைங்கிறதுனால தான் மகிழ்ச்சி அந்த சிஸ்டம் வச்சிருக்கிறார். அப்போ அது உண்மை இல்லைன்னா அந்த சிஸ்டத்தை எடுத்துப்பாரு இல்லையா? அதைத்தான் சொல்ற செயல்கள் தத்துவத்தின் அடிப்படையில் கூட சில விஷயங்கள், சில அமானுஷ்யமான விஷயங்களை நிரூபிக்க முடியாது. அதன்படி மகிழ்ச்சிக்கு நாம் குரு காணிக்கை கொடுப்பது, அவருக்கு நாம் அவருக்கு தெரிஞ்சாலும் தெரியாலும் சரி, அதாவது நம்ம கொடுத்தா தான் நமக்கு அது பலிக்கும். நான் தினந்தோறும் பயிற்சி செய்கிறேன் அப்படின்னாலும் அடிமனதில் குருபக்தியிலும் அது கொடுத்தா தான் பலிக்கும். இதை நான் ஒரு இடத்துல எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு, என்னென்னா நான் இது மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு யோகா டீச்சராக இருந்தேன், அங்கே ஃபாரினர்ஸுக்கெல்லாம் யோகா நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் என்ன தமிழ்நாட்டுக்காரர் தான், ஒரு டாக்டர் அவர், அவர் என்கிட்ட யோகா கற்றுக்கிட்டாரு, பயிற்சி தவங்கள்லாம் கொடுத்தோம். அப்போது அவர் எனக்கு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 3000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாரு, 3000 ரூபா கொடுத்தாரு. நான் சொன்னேன், என்ன சார் டிப்ஸ் இவ்வளோ தரீங்க, இல்லை இவ்வளோ வேணாம் சார் அப்படின்னு, இல்லை 100 ரூபா 200 ரூபா அது கூட வேணாம் நான் கேட்டுருக்கேன், இல்லை இல்லை சார் எனக்கு சார் அப்படி கொடுத்தாரு, இல்லை நீங்கள் பிடிங்க அப்படின்னு, இல்லை எனக்கு சேலரி வருது சார், எனக்கு சம்பளம் வருது, நீங்கள் இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் சார், இவ்வளோ பெரிய தொகை 3000 ரூபா வேணாம். அப்போ சொன்னார் அவர், அவர் டாக்டர், ஆனால் கோயிலில் அவர் அர்ச்சகராக இருக்கிறார். அவர் சொன்னார், அவர் கோயிலில் அவர் தான் கேட்டு அவர் சொன்னார், இல்லைப்பா குரு காணிக்கை கொடுக்கலன்னா அந்த வித்தை படிக்காது, அதனால் குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு என்ன கொடுக்குறாரு, கொடுத்துட்டு தான் இந்த பயிற்சி எடுக்கிறார். எடுத்து 2 நாள் கழிச்சு அந்த கொடுத்தாரு, நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்குறாரு, குடிங்க கொடுத்து நீட்டுறாரு, அந்த தத்துவத்தை உணர்ந்தாங்க அது கொடுக்குறாங்க. ஸோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு டாக்டர் மனசில் கூட அது தெரிஞ்சிருக்கு, டாக்டர் சயின்ஸ் பேசுகிறவங்க தானே, ஆனால் அவர் கோயிலில் புதுசாரியாக இருக்கிறாரு, அவர் அது கொடுக்குறாரு. ஸோ குரு காணிக்கை பற்றி அப்படி இது கொடுக்காத பட்சத்தில் பாவம் அப்படின்னு இருக்கிறனால தான் இதை பற்றி மகரிஷி எந்த ஒரு ஸ்பீச்லேயும் இப்போ எனக்கு எட்டி வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் அந்த சிஸ்டம் அந்த பாவம் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல குரு காணிக்கை வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இப்படியாக பாவப்பதிவுன்னு வள்ளலார் சொன்னதை அதை பற்றி சொல்லாமல் வெளிப்படையாக சொல்லாமலே நமக்கு அது வந்துடாமல் அதை நான் வந்து மகிழ்ச்சி தடுத்து இந்த இடத்துல இப்படி சிஸ்டம் வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா குருமார்கள் செய்த சில விஷயங்களை வெளிப்படையாக சீதர்கள் சொல்ல மாட்டாங்க. அந்த வகையில் மகரிஷியை தவிர பல சித்தர்கள் பார்த்திங்கன்னா நவகண்ட யோகம் அப்படின்னு ஒன்று செஞ்சுருக்காங்க. யாருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா, தெரியுமா?
நவகண்ட யோகம், இந்த பேரை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. பேரே பிரம்மாண்ட நல்லா வித்தியாசமாக இருக்கும். நவகண்ட யோகம், நவன ஒன்பது, கண்டங்கிறது உடம்பு, உடல் ஆனது ஒன்பது பார்ட்டாக பிரிஞ்சு, அவங்க தவம் பண்ணும்பொழுது ஒன்பது பார்ட்டாக பிரிஞ்சு, அப்படி பிரிஞ்சு உடலை பிரித்து செய்யக்கூடிய ஒரு யோகத்துக்கு பேர் நவகண்ட யோகம். இதை வள்ளலார் செஞ்சிருக்கிறார். வள்ளலார் தூரத்தில் எங்கேயாச்சும் பார்க்க தேடி போவாங்க, கை காலில் தனி காலையில் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். ஆனால் எல்லாம் அதிர்ச்சி ஆவாங்க, எல்லாம் ஊருக்கு போய் ஊருக்கு போய் சொல்லி மறுபடியும் பார்க்கும் அவர் உட்கார்ந்துருப்பார். இப்படி நிறைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா நவகண்ட யோகம் செஞ்சிருப்பாங்க. இது இது என்ன, எல்லா சித்தர்களும் இதை வாழையடி வாழையாக செஞ்சுட்டு தான் வர்றாங்க. இதை பற்றி மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும் தெரிவிக்க இருக்கிற கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக இதையும் கேட்டுப்பான். இப்போ மகரிஷி இல்லையே அப்படின்னு தான் நமக்கு எல்லாம் வருத்தம். இப்போ இருந்தால் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட அவர் என்ன டைம் ஷெட்யூல் பார்த்து நம்ம ஏதாவது வகையில் என்ன நம்ம அந்த கேள்வியை கேட்டு அவர் பதிலாக நம்ம வாங்கிடுவோம். பாருங்க, மகரிஷி ஃப்ரீயாக இருந்த காலத்திலாம் நம்ம அவர்கிட்ட போகலை, நம்ம அவரை தெரிஞ்சு கேட்டதுல அவர் நமக்கு நம்ம கூட இல்லை. இதுதான் ஸோ ஆனால் உடல் அளவில் இல்லை அவர். ஸோ இதுதான் இதுதான் நம்முடைய அந்த சூழ்நிலை. ஸோ வள்ளலார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டிப்பாக செஞ்சிருப்பாங்க. அதே போல் நிறைய சித்தர்கள் நிறைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பாங்க. நிறைய சேர்ப்பட கோடி சுவாமிகள் குறவி பாளையத்தில் இருக்கு. அவர் யார், மகரிஷி போய் சந்தித்தார். மகரிஷி சென்று சந்தித்த ஒரு சித்தர் அவர் பேர் தான் குறவி பாளையம் கோடி. அவர் பார்த்தீங்கன்னா நவகண்டயம். சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஜமீன் வீட்டு மாடியில் அவர் இருக்கும்பொழுது நான் ஒன்பது துண்டுகளாக பிரிஞ்சிருக்கும் நிறைய சித்தர்கள். அதுபோல் இருக்குது சீரடி சாய்பாபா, அவர் நவகண்ட யோகம் செய்யப்பாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், ஏதனால நவகண்ட யோகம் செய்கிறாங்க, ஏன் மகரிஷி இதை பற்றி பேசலை. ஆனால் இக்கிற சொன்ன மாதிரி கண்டிப்பாக மகரிஷி பேசியிருக்கோம், ஆனால் நமக்கு தெரியல. நம்முடைய என்னுடைய கணிப்புப்படி என்னென்னா, குரு காணிக்கை பற்றி கண்டிப்பாக கேட்டு ரெண்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. குரு காணிக்கையை பற்றி கேட்கும்போது கண்டிப்பாக மகரிஷி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பார், அதில் சந்தேகம் இல்லை. அது நமக்கு தெரியல, என்னன்னு தெரியல, தெரியிருக்கேன். ஆனால் இந்த நவகண்ட யோகம் பற்றி கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசுகிற சித்தர்கள் பற்றி நிறைய பேர் கண்டிப்பாக கேட்டிருக்கேன். என்ன என்ன சொன்னாருன்னு தெரியல, ஆனால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும் மகரிஷி அதை பற்றின உண்மையை சொல்லியிருக்க மாட்டார். மகரிஷி அதை பற்றிய உண்மையை சொல்லியிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த யோகத்தை பற்றி கேட்டாலே எனக்கு பிரமிப்பாக அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருக்கும். அதை பற்றி சொல்லி அதுக்குண்டான ஆராய்ச்சியை மகரிஷி வளர்த்து விட மாட்டார். மகரிஷி நம்ம எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படி நம்ம நினைக்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது. மகரிஷி நமக்கு கொடுத்தாருன்னு இருக்குது. அது என்னென்னா, அதை மகரிஷியை சொல்கிறார். மகரிஷியை சொல்கிறார், எப்போ நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கல அப்படிங்கிறத எங்கே சொல்கிறாருன்னா, அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை, அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை, அறிவித்த அனைத்தையும் அறிந்தாலும் இல்லை. இந்த கவியும் மாக்குளம் நூலில் நீங்கள் பாருங்கள், மாக்குளம் நூலில் இண்டெக்ஸில் தெரியும். அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை, அறிவித்த அனைத்தையும் அறிந்தாலும் இல்லை. மகரிஷியை பார்த்தாங்க ஃபஸ்ட் லைன் என்ன, அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை. மகரிஷி தான் அறிந்த எல்லாவற்றையும் நமக்கு தரவில்லை அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறார். குழந்தைக்கு எவ்வளவு உணவு ஊட்டினா போதும் அப்படிங்கிறது தெரிந்து அந்த உணவை லிமிட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தை எனக்கு அந்த உணவு கொடுக்கலன்னு நினைக்கிறது. அடுத்து அறிவித்த அனைத்தையும் அறிந்தாலும் இல்லை. மகரிஷி புக்கு எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டோமா, மகரிஷியுடைய ஸ்பீச் யூடியூப்லேயோ ஆடியோவில் எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டோமா, நம்ம படித்த புக்கை விட நம்ம படிக்காத புக்கு தான் நிறைய இருக்குது. இதுதான் இதுதான் அறிவித்த அனைத்தையும் அறிந்தாலும் இல்லை. இத்தனை வருஷமாக மன்றத்தில் இருந்தோம், மகரிஷியுடைய புக்கு எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு எல்லா ஸ்பீச்சும் கேட்டுட்டோமா, கிடையாது இல்லையா. நாம் யூடியூப்பில் மற்றவருடைய ஸ்பீச்செல்லாம் கேட்குறோம், அந்த பேராசிரியருடைய ஸ்பீச்சை கூட கேட்க தயாராக இருக்கிறோம். மகரிஷியுடைய ஸ்பீச்சு தான் புக்கில் இருக்குது, புக்கில் எல்லாத்தையும் படிச்சிட்டோமா, இல்லை. அதுதான் அறிவித்த அனைத்தையும் அறிந்தாலும் இல்லை. அப்போது அவர் அறிவிக்கக்கூடியவர்களும் ஃபில்டர் பண்ணுறாங்க, அறிவிக்கப்படுகிற நாமளும் ஃபில்டர் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் நவகண்ட யோகம் என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கேட்டது நேரடியான பதில். சில இடத்துல மகரிஷி சொல்ல மாட்டார். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சினம் தருத்தல் பற்றி ஒரு கேள்வி வரும், இந்த மனவளத்தை பாதம் உண்மையிலேயே அந்த சினம் தருத்தல் பின்னாடி இந்த கேள்வி வருது. நீங்கள் தேட வேண்டியது வேறு எதாவது தேட வேண்டிய மனவளத்தை ஒன்றும் இல்லை, சினம் தருத்தல் பின்னாடி இருக்கும். அதாவது சினமடங்கு கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்கு கல்லா இருக்குது வாய் இல்லை படம் அந்த ஒரு கவியை சொல்லி கேட்பாங்க தாய்மார் பற்றி. அப்படி சொல்லும்போது அச்சனாக கேட்பாங்க, அதாவது துர்வாச முனிவர் அப்படின்னு ஒருத்தன் இருக்கு, துர்வாச முனிவருக்கு சினம் அடங்காமல் போனது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருவதில்லை. எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை. துர்வாசர் முனிவர் படி
அந்த பதில் பதில் பதிலை படித்து பார்த்தா மகிழ்ச்சி அது பதிலே சொல்லியிருக்க மாட்டேன். துர்வாசர் பற்றி பதிலே இருக்காது. ஆனால் சினமடக்கரை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பேன். அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லி, அது வந்து கற்பனை தான், கற்பனையாக தான் இருந்திருக்கும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை அதை ஜூம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவார். அந்த வகையில் நவகண்ட யோகமும் வாழையடி வாழையாக எல்லாரும் செஞ்சிருப்பான். ஏன் மகரிஷியை கூட நவகண்ட யோகம் செஞ்சுருக்கலாம். வளர வந்து ஓபன் ஸ்பேஸில் தெரியாமல் செஞ்சு மற்றவங்க பார்த்ததுனால அது தெரிஞ்சது. மகரிஷி ரூமை லாக் பண்ணி நவகண்ட யோகம் செஞ்சுருந்தா யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. செய்திருக்கலாம், தெரியாது. ஆனால் இதுதான், அதாவது என்னதான் மகான்கள் மகரிஷி மகான்கள் மனிதர்களாக இருந்தாலும் தெய்வத்துக்குன்னு சிலர் ஃபஸ்ட்டு கிளாஸ் மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி அவங்க சிலது வச்சுருப்பாங்க தெரியல. ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் வேதாத்திரி ஆகலாம், எல்லாருமே வேதாத்திரி ஆகலாம், எல்லாரும் அறிந்து கொள்ளலாம். அப்படி ஆகும்பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் நவகண்ட யோகம் ஏன் எதுக்காக. ஆனால் அன்னைக்கு நாம மற்றவங்கிட்ட விளக்கமே சொல்ல மாட்டோம். இதுதான் ஸோ இப்படி நிறைய விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, மகரிஷியை தவிர எல்லா குருமார்களுமே பார்த்தீங்கன்னா மேஜிக் செஞ்சுருக்கிறாங்க. பெரும்பாலும் வள்ளலாரெல்லாம் நிறைய மேஜிக் செஞ்சுருக்கிறாரு. தாய்மானவர்கள் கூட ஒரு சிலர் செஞ்சுருக்கிறார். திருமூலர் செஞ்சுருப்பார். திருமூலர் கூட சொல்கிறாங்கல்ல, கூடு விட்டு கூடு பாய்த்தார் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா மகரிஷி மட்டுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மேஜிக் எல்லாம் செய்யலை. அதாவது சித்து விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது, மேஜிக் ரெண்டு இருக்குது. ரெண்டுக்கு உண்டா வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம். சாதாரணமாக ஒரு மேஜிஷியன், ஒரு மாயாஜாலக்காரர், ஒரு சர்க்கஸில் ஏதோ ஒரு திருவிழாலாம் மேஜிக் பண்ணுறது, அதுக்கு பேர் சித்து கிடையாது, அதுக்கு ஒரு மேஜிக். அவ்வளோதான். சித்தர்கள் பண்ணக்கூடியதுதான் உண்மையான மேஜிக். சாதாரண மனிதர்கள் இந்த தாஜ்மஹால் மறை வைக்கிறது இந்த மாதிரி நிறைய மேஜிக் பார்த்துருப்பீங்க இல்லையா. ரீசெண்டாக ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி கோவையில் ஒருத்தர் அப்படியே வானத்தில் அப்படியே பறக்கிறார் ஒரு பையன், ஜாயங்களாக கேட்டால் விளக்கமே சொல்ல மாட்டான். இருந்தாலும் சொல்ல அது இந்த சைக்காலஜி யூஸ் பண்ணேன். நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சைக்காலஜி யூஸ் பண்ணீங்கன்னா, சைக்காலஜி யூஸ் பண்ணி எப்படியா பார்க்க முடியும்? அது ஒன்றுமே கிடையாது. அப்படியே கிரேட் வச்சு தூக்கி இருக்கிறது தான், வேறு ஒன்றும் இருக்காது. அதனால தான் அவன் ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டுருப்பான். ஆனால் மக்களை ஏமாத்துறதுக்கு பாருங்கள், அவன் வந்து ஒரு செட்டிங் பண்ணி ஷூட்டிங் வச்சு நடத்துகிறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. அவன் சுற்றி பத்து பேர் இவன் பாரக்காரன் வந்து எல்லாத்தையும் ரியாக்ஷன் வீடியோ எடுக்கிறாங்க. ரெண்டு மூணு வருஷமும் எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது, யாருமே அவன் பறக்கிற ஃபோன் வீடியோ கேமரா எடுக்கவே இல்லை. தனியாக ஷூட்டிங் மூலமாக எடுக்கிறான். மற்றப்படா உண்மையாக தான் எல்லாருக்கும் கேமரா இல்லாமல் ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பானா இல்லையா, இல்லை அப்படி சொல்லுவோம். யார் கையிலும் ஃபோனே கிடையாது. சும்மா அது எப்படி தனக்கு புகழ் வேணுங்கிறதுக்காக ஒரு செட்டிங் ஏற்படும் பண்ணி வானத்தில் போய் படம் தான் அப்படி அப்படி ஜாக்கெட் இல்லாமல் பறக்க முடியாது. உழுக்குள்ள தான் இப்படிப்பட்டெல்லாம் மேஜிக் செய்கிறதெல்லாம் மகரி சொல்லுது. இதெல்லாம் ஏதாவது அறிவை ஏய்க்கும் ஒரு கலை, அறிவை ஏய்க்கும் கலை. இப்படியா வானத்தில் படம் தான் ஒரு கிலோ அரிசியை உருவாக்க மாட்டேன். ஒரு கிலோ அரிசி, ஒரு கிலோ போதும், ஒரு கிலோ அரிசி கொடுக்க போதும், வேறு எதுவுமே வேண்டாம். நீ பறக்கிறது பறக்கவே வேண்டாயா, ஒரு கிலோ அரிசியை உருவாக்கி கொடுக்க முடியுமா? முடியாது. தாஜ்மஹால் மறைய வைக்கிறேன்னு சொல்லி மறைய வைக்கிறாங்க, அரிசியை உருவாக்கிய கோதுமை ஒரு கிலோ முடியா, அது முடியுமான்னு முடியாது. இருக்கிறத மறைச்சி ஏமாத்துவது தான் மேஜிக். ஆனால் இல்லாததையும் தங்களுடைய தவ வலிமையின் மூலமாக அணுக்களின் கூட்டத்தை ஏற்படுத்தி ஆனால் சாப்பாடை அரிசியை உருவாக்கக்கூடியதுதான் மகான்கள் செய்யக்கூடிய சித்துக்கள். இப்போ வள்ளலாருடைய சித்துக்கள் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வள்ளலாருடைய அந்த அன்னதான சபையில் தர்மசாலையில் அன்னதானம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த திடீர்னு அரிசி பத்தலை, சாதம் பத்தலை. அப்படி வள்ளலாரை சொல்கிறாங்க, இந்த ஒரு சட்டி அரிசினா சாப்பாடு தான் இருக்குது, இவ்வளோ கூட்டத்துக்கு பத்தாது. உடனே அவர் வள்ளலாரை வாங்கி என்ன பண்ணுறாரு, அவரே அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாரு, அவரே சாப்பாடை எடுத்து வரிசையை போடுறாரு. அது அல்லல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்குது, அது குறையவே இல்லை அந்த சட்டியில், அந்த ரைஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் உண்மையான மேஜிக், இதுதான் சித்து. இது அறிவை இயக்கக்கூடிய கலை அல்ல. எப்படி? சரி, வள்ளலாறு இந்த டெக்னிக் என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது சாதாரணமாகவே வள்ளலார் நினைச்சா மழை பெய்யும், மகரிஷி நினைச்சாலும் மழை பெய்யும். இப்படி இது மகரிஷ்ட கேட்குறாங்க ஒரு முறை. அதாவது நீங்கள் இந்த குரு பக்தி இல்லாமல் ஒரு குருமார்கள் பல வழித்தோன்றராக வர்றாங்க, இறைவன் தான் குருவாக வந்திருக்கிறாருங்கிறத உணராமல் அவர் நம்மளை போல மனுஷன் தானே அப்படி நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட மானாவாரியாக கேள்வி கேட்குறது. அந்த வகையில் மகரிஷ்டை கேட்குறாங்க, நீங்கள் மழை பெய்ய வச்சு காட்டுங்க, ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடக்குது, போரை நிறுத்தி காட்டுங்க. அப்ப
அப்போ ஈரான் ஈராக் போர் நடந்தது நிறுத்தி காட்டுங்க, இப்போ ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு போர் நடந்தது நிறுத்தி காட்டுங்க, மழை பெய்யலை மழை பெய்ய வச்சு காட்டுங்க. அது மகரிஷி சொல்கிறாங்க, மழை என்னை பொறுத்தவரை மழை பெய்வதன் காரணம், மழை பொய்த்து போவதன் காரணம் நான் அறிவேன். மழை ஏன் பெய்யுது, மழை ஏன் பெய்யலை, ஏன் பெய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த காரணத்தை நான் அறிவேன். என்ன காரணம், ஆங்காங்கு வாழக்கூடிய மக்களினுடைய என்ன ஆற்றலின் அறிவு அலைகளாகவே ஆங்காங்கு இயற்கை நிகழ்ச்சிகள் இந்த எண்ண ஆற்றலின் பிரதிபலிப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்க மறந்துடக்கூடாது, அதாவது ஆங்காங்கு வாழக்கூடிய மக்களின் எண்ண ஆற்றலின் பிரதிபலிப்பு நிகழ்ச்சிகளாகவே அங்கங்கு இருக்கக்கூடிய இயற்கை சூழல் அமைந்து அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுல நான் வந்து குறுக்கிட முடியாது. இப்போ மழை பெய்யுது அப்படின்னா எந்தெந்த ஊர்ல வெள்ளம் வருது, ரெகுலரா வெள்ளம் வருது அப்படின்னு நீங்க நியூஸ்ல பாக்கலாம். அப்ப அதெல்லாம் மக்களுடைய எண்ணங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த எல்லாருக்குமே எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன தீர்ப்பு, எப்படி மழை மூலமா கொடுக்கணுமா, வறட்சி மூலமா கொடுக்கணுமா, பூகம்பம் மூலமா கொடுக்கணுமா, நிலச்சரிவு மூலமா கொடுக்கணுமா அப்படின்றது இரையாற்ற பஞ்சபூதத்துல அவங்க அஞ்சு பேர் டீம் இருக்கிறாங்க. நிலம் அந்த டீம் ஒர்க்கு தான் பிளான் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சீர்காழியில் மழை பெஞ்சிருக்கு, 44 சென்டிமீட்டர் மழை, 44 சென்டிமீட்டர் மழை பெறுது. முன்னாடி சென்னையில் வெள்ளம் வந்த பொழுது 2015 மூணு நாள் 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, மூணு நாள் 55 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது ஒரே நாளில் சீர்காழியில் மட்டும். இப்போ ரீசெண்டாக 44 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அப்போ அவங்க எவ்வளவு தூரம் அந்த என்ன ஒரு என்ன களங்கங்கள் இருந்திருக்கு அந்த ஊரில் மட்டும் மழை அப்படி பெஞ்சிருக்கு. இது அந்த ஊருக்காரன் ஒத்துக்குவாங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் இருக்குது. யார் ஒத்துக்குவா, ஆனால் இருக்கிறதுனால தான் அதுதான் மகிழ்ச்சி சொல்றாரு. அப்போ ஆங்காங்கு வாழக்கூடிய மக்களின் எண்ண ஆற்றலின் அதிர்வலைகளாகவே, இப்போ சீர்காழியில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ண ஆற்றலின் அதிர்வலைகளாகவே அந்த இடத்துல அந்த இயற்கை நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. வருடந்தோறும் சென்னையில் வெள்ளம் வருதுன்னா சென்னையில் இருக்கிற மக்களுடைய எண்ண ஆற்றல் குறித்து இல்லை அப்படின்னு, திருப்பூரில் வெள்ளம் வரல, திருப்பூரில் ஓரளவு நல்ல மக்கள் இருக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது. ஆனால் இப்படி எல்லாருக்கும் ஒரு தீர்ப்பு இல்லைன்னா இன்னொரு தீர்ப்பு வரும். மழை மூலமாக ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு வந்து பஞ்சபூதத்தின் மூலமாக அந்த பாவப்பதிவு நேர் செய்யப்படும். இப்படியாக சரி, இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி மழை பெய்ய வச்சுக்க நான் காட்டுறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த மழை தானாக தான் பெஞ்சது, நீங்கள் பெய்ய வச்சிங்கன்னு எப்படி நம்புறது அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அடுத்த கேள்விக்கு வரும், இது நான் அதுக்கு அடுத்து சொல்கிறார் மகரிஷி. தன்னிலை அறிந்து முழுமை பெற்ற மகான்கள் ஒவ்வொருவருக்கும் பஞ்சபூதங்கள் கட்டுப்படும், பஞ்சபூதங்கள் கட்டுப்படும். இந்த சாதனை மகரிஷி சொன்னால் மழை பெய்யுங்கிறார், உண்மைதான். எப்பா என்னால் மழை பெய்ய வைக்க முடியுங்கிறாரு. தன்னிலை உணர்ந்து முழுமை பெற்ற இறைவுணர்வு பெற்ற மகான்கள் பெற்ற மனிதனுக்கு, மனிதன் தான் சொல்கிறார் இடத்துல, மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் இயற்கையின் ஆற்றல் கட்டுப்படும். ஆனால் அத்தகைய சாதனை வள்ளலார் மலை பயிற்சியெல்லாம் காமிச்சாரு. இப்படி இறை சித்தங்கள் செஞ்சதுனால தான் வள்ளலார் மகரிஷியை கேட்குறாங்க, ஆனால் மகரிஷி மட்டும் அதை செய்ய மாட்டார். ஸோ அத்தகைய சாதனை அவர்களுடைய மகான்களுடைய கருணை வாய்ந்த இதயத்திலே தோய்வு பெற்று இருப்பாக இயல்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. மழை பெய்ய வைக்க முடியும், பஞ்சபூதங்கள் எனக்கு கட்டுப்படும், எல்லா மகன்களுக்கும் கிடையாது. இப்போ நீ பிரம்மஞானம் அடைஞ்சிட்டா நீ சொன்னால் மழை பெய்ப்பா, நீ வெளியில் கிளம்புறியா அந்த நேரம் மழை நிற்கும், நீ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மழை பெய்யும். நம்ம வாழ்க்கையில ஒரு சில என்னைக்காச்சும் ஒரு நாள் இதை நீங்கள் பார்க்கலையா, பார்த்துருப்பீங்கல்ல. 99% நம்ம போனால் மழை பெய்யும், ஆனால் 1% நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும் இல்லையா. அப்போ நமக்கே நடக்கும்போது மகான்களுக்கு 100% நடக்கும். ஸோ அதுதான் அந்த சொல்கிறார். ஸோ தண்ணிலை உணர்ந்து அந்த மகன்களுக்கு கட்டுப்படும். அதன்படி தான் பட்டினத்தார வந்து கழுவெட்டுருவாங்க, கழுவெட்டும்போது அந்த மரம் தீப்பிடித்து எரியும். இப்படியெல்லாம் நடக்கும். பட்டினத்தார் தந்த தாயை அடக்கம் செய்யும்பொழுது பச்சை வாழை மட்டையை வச்சு தான் அடக்கம் செய்வார். என்ன வச்சோடனே எரியும், அதை பார்த்தோம்னா நெருப்பு எரியும். அப்போது மரம் தீப்பிடிக்கும், பச்சை வாழை மரம் தீப்பிடிக்கும். இதில் எப்படி நடக்கும்னா, அவன் நினச்சா அவன் கருமையை தூய்மைக்கு ஏற்றபோது நடந்தோம். ஸோ கருமையை தூய்மை பெற்றதுனால தான் குரு நமக்கு கிடைக்கும், குரு குருவாக இருக்கிறார். அவருடைய குரு வாழையடி வாழையாக அவரை ஆட்கொண்டதும் அந்த
அந்த கருமை தூய்மை காரணமாக தான். வள்ளலார் தேடி வந்து மகிழ்ச்சி ஆக்கொண்டார்னா அந்த கருமை தூய்மைக்காக தான். நாம் கருமை தூய்மையே இல்லாமல் நீ மழை வெய்ய வச்சு காட்டு, எங்கே யுத்தத்தை நிறுத்தி காட்டுங்க இப்படின்னு கேட்டுக்கிட்டா நீ நடக்குமா? அப்போ நம்மக்கிட்ட கருமை தூய்மை இல்லை. ஒன்று கருமையை தூய்மை இல்லாதவன் இல்லாமல் மட்டுமல்ல, குருபக்தி இல்லாதவன் தான் இது போன்ற எதிர்கேள்விகளை கேட்பான். போற நிந்து காட்டுங்க அப்படின்னு மகிழ்ச்சி அட்டை பண்ணி அமைதியாக கேட்டாலும் அது எடுத்த குரு பக்தி எடுத்துன்னு அர்த்தம் இருக்காது. நீ மழை வச்சு காட்டுங்க அது உண்மையாகவே பக்தியோட கேட்குறாங்களா அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு தெரியும். பாலியல நிகழ்ச்சி நடக்கும்பொழுது மழை ரொம்ப மேக மூட்டமாக இருக்கும், மழை பெய்கிற மாதிரி இருக்கும், மழை பெய்கிற மாதிரி இருக்கும், மகிழ்ச்சியை போய் கேட்பாங்க அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டா என்ன செய்யுது? கவலைப்படாதீங்க நிகழ்ச்சி நடக்கும், கவலைப்படாதீங்க நிகழ்ச்சி நடக்கும், மழை பெய்யாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ எதிர்மறையாக சொல்லுது, நிகழ்ச்சி நடக்கும், மழை பெஞ்சா நடக்குமா? அப்போ பாசிட்டிவாக நினைக்கிறது. அப்போ நிகழ்ச்சி நடக்கணும், மழை பெய்யாது. அப்போ நிகழ்ச்சி நடக்கும், நிகழ்ச்சி முடிந்த பிறகு எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறம் மழை பெய்யும். இதுதான் ஸோ இதுதான் ஸோ கருமையை தூய்மை பெற்றால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இப்பேற்பட்ட கருமையை தூய்மை பெறுவதற்கு நமக்கு அடிப்படை தகுதி என்ன என்றால், இருக்கிற சந்தர்ப்பத்தில் குரு கணிக்க என்னால் முடிஞ்சது அது போல அருக்கு அருகுணத்தையோ வாழ்த்தையோ நமக்கு குறைந்தபட்சம் கொடுக்கறது. குருவை மதிக்கணும், குருவை மதித்தாதான் நம்ம உயர்வு பெற முடியும். மகரிஷியுடைய குரு பரஞ்சோதி மகான் தெரியும் இல்லையா? குரு குருவுக்கும் அவருக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? மகரிஷிக்கும் பரஞ்சோதி மகானுக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளவு யாருக்கா தெரியுமா? 11 வயசு தான், வெறும் 11 வயசு தான் வித்தியாசம். ஆனாலும் குருவை மதித்து அவர் வணங்கியதுனால நீங்கள் பரஞ்சோதி மகனுடைய புக்ஸை படித்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே மகிழ்ச்சியுடைய புக்ஸில் அப்படியே இருக்கும். அவர் உலக சமாதான ஆலயம் வச்சாரு, நம்ம மகிழ்ச்சி உலக சமுதாய சேவா சங்கம், உலக அமைதிக்காக அவர் புக்கில் இருக்கிறார். உலக சமாதம் அதே போல் மகிழ்ச்சி உலக சமாதம் புக்கில் இருக்கும். இதுதான் வயசு கூட கிடையாது, அங்கிருந்த தீட்சை கொடுத்து விட்டார் அவர் அந்த இடத்துல வந்து. ஸோ குருவை மதிக்கும் பட்சத்தில் அவர் அந்த பிரச்சனை சரி சரிங்க. நான் தவமே பண்ணலை, நான் குரு மகிழ்ச்சியை மட்டுமே நான் வணங்கிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு இறை உணர்வு கிடைக்குமா? கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதை இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுடைய பண்பு கலாச்சாரத்தில் சமயத்திலேயே இது இருக்குது. என்னென்னா அந்த நாயன்மார்கள் கோவில்களில் 63 நாயன்மார்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா அப்பூதி அடிகள் அப்படின்னு ஒருத்தருப்பார், அப்பூதி அடிகள்னு ஒருத்தர். நீங்கள் அந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்க, திருநாவுக்கரசர்னு ஒரு படமே வந்து அந்த முத்துராமன் தான் அப்பூதி அடிகளை வச்சுருப்பார். சிவாஜி பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் பார்த்துருக்கீங்களா படம்? நாலு மேல் நான் கரெக்ட் திருவள்ளூர் செல்வன் அல்ல, முத்துராமன் தான் அப்பூதி அடிகளார். அப்பூதி அடிகளின்னு பார்த்தீங்கன்னா இவர் திருநாவுக்கரசர், அவர் இன்னொரு பேர் அப்பர். அப்பரை பார்த்துருக்கவே மாட்டார், பார்க்காமே அவர் பேரில் எல்லா போர்டு போட்டு எல்லாத்துலேயும் அவர் நிகழ்ச்சிகள் நடத்துவார் அந்தளவுக்கு பற்றி. ஸோ அவரே நேரடியாக வந்தாலும் அடையாளம் தெரியாது அந்தளவுக்கு. அந்த அப்பூதி அடிகள் 63 நாயன்மார்களிலே ஒருவராக சிவனடியார்கள் லிஸ்ட்டில் இருப்பார். ஆனால் அப்பூதி அடிகளுடைய நூலை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அது எந்த நூலில் எனக்கு ஞாபகம் இல்லை, அது 12 திருமுறையில் அப்பூதி அடிகளுடைய இதுவும் வரும். எந்த இடத்துல சிவபெருமானும் எழுதியிருக்க மாட்டார், சிவபெருமானை பற்றி பாடியிருக்கவே மாட்டார். எல்லா இடத்துலையும் அவர் யாரை பாடியிருப்பார்? சிவாஜியை, இந்த திருநாவுக்கரசர் தான் பாடியிருப்பார். திருநாவுக்கரசர் மட்டுமே தான் பாடியிருப்பார், சிவன் சொல்லி ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்கவே மாட்டார், சிவனை வணங்கியிருக்கவே மாட்டார். சிவனை வணங்காத ஒருவர் சிவனடியார் லிஸ்டில் கோவிலில் இருக்கிறார் பாருங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? சிவனையே பாடாத ஒருத்தர் 63 சிவனடியார் லிஸ்டில் ஒருத்தர் இருக்கிறார். அந்த சிவனடியாரை சீறி வைத்தேனா அப்படின்னு வள்ளலார் வருத்தப்படுறார், பாவப்பதிவாகிரும். சிவனை வழிபடாத அப்புதி அடிகளை நாம சீறி வைத்தால் அது மிக அது சிவனுடைய பாவமே நமக்கு வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். அந்த 63 நாயன்மார்கள் இன்னொருத்தர் சக்தி நாயனார் அப்படின்னு, சக்தி நாயன் சக்தி அப்படிங்கிறத சக்தி சத்தியமங்கலமாக ஞாபகம் சக்தின்னு போட்டிருப்பாங்க, அது பேர் சக்தி அப்படிங்கிறதா சக்தி நாயனார் அப்படின்னு. அவருமே பார்த்தீங்கன்னா நிறைய நாயன்மார்கள் முரட்டுத்தனமாக அதில் இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா யாராச்சும் சிவனடியாரை திட்டினார்னா வச்சுங்க அவங்களுடைய நாக்கை போய் அறுத்துருவார், அவங்களுடைய நாக்கை நாக்கை மட்டும் தான் இருப்பார், வேறு கை விடுறது காலம் விடுறது எதுவுமே கிடையாது, ஒன்லி நாக்கு.
அது மட்டும் தான் இருப்பாரு, அதை மட்டும் அறுத்துட்டு வந்துருவாரு. அதுக்கு அவர் சிவனுடைய லிஸ்ட்ல இருப்பார். ஸோ மற்ற மனிதனுடைய சிவனை திட்டினா கூட அவர் பொறுத்துக்குவாரு, சிவனை திட்டினா கூட அவர் பேசாமல் இருப்பார். சிவன் அடியார் திட்டினா மட்டும்தான் அவர் அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் வேலை செய்யும். சிவனை திட்டினா கூட பேசாமல் தான் இருப்பார். சிவனுடைய அடியாரை பற்றி அதாவது சொன்ன மாதிரி சிவனை வணங்காத அப்புதடிகளை யாராவது திட்டினார்னா அவர் போய் அவர் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வருவார். இது என்ன காரணம் அப்படின்னா, இவன் அடியார் லிஸ்ட்ல இருப்பார். இதில் என்ன காரணம் என்றால், சிவனை அதாவது இறைவனை கூட இகழ்ந்துடலாம். இறைவன் தான் மனித உருவத்தில் குருவாக வந்திருக்கிறார். குருவை இகழ்ந்தால் இறைவனை இகழ்ந்ததை விட அதிகமான பாவப்பதிவு நம்ம ஆளாகும். அந்த லிஸ்டில் வள்ளலார் சொன்னதில் தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனா, தெய்வத்தை திட்டுறதே பெரிய பாவம். தெய்வத்தை உணர்ந்த சிவனடியாரை சீறி வைத்தேனா, தெய்வத்தை இகழ்வது அப்படிங்கிற மட்டும்தான் சொல்வார். கடவுள் இல்லை, கடவுள் ஒரு கெட்டவன் சொல்லி அது ஓகே, சும்மா அமைதியாக சொன்னாலும் இகழ்வது தான். ஆனால் சிவனடியாரை பற்றி எப்படி சொல்றார், சீறி வைத்தேனா. சிவனடியாரை நீ மெதுவாக வைத்தாலும் வள்ளலார் அதை எப்படி எடுத்துக்கிறாரு, சீறி வைத்தேனா அப்படின்னு அவர் எடுத்துக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு பாருங்க. அப்போ ஏன் இந்த சக்தி நாயனார் எல்லாரும் நாக்கா அறுக்கிறார் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் பகலில் வெயில் காலத்தில் பகலில் நம்ம ஒரு மணி வெயிலில் ரெண்டு மணி வெயிலில் நின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வெயில நம்ம நடக்கிற செருப்பு இல்லாமல் வெயிலில் தரையில் நீங்கள் நடக்கிறீங்க, நடந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் எப்படியோ சமாளித்து நடந்துடலாம். ஆனால் இப்போ சூரியனுடைய வெப்பத்தில் சரி வெயிலில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மணி வெயிலில் ஒரு மணி வெயிலில் சூரிய வெளிச்சத்தில் வெப்பத்தில் நிற்கிறீங்க, அதோட சகிச்சுக்கிட்டு கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு நின்றுடலாம். கால் பண்ணா போனோம் அந்த தரையில் நம்ம நின்றுலாம். ஆனால் சூரியனுடைய வெளிச்சத்தில் வெப்பத்தில் தாங்கி நம்மளால் நிற்க முடியுது. ஆனால் அதே சூரிய வெப்பத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஆற்று மணலில் நீங்கள் நிற்க முடியுமா, ஆற்று மணலில் நடக்க முடியுமா? ஆற்று மணலில் அதில் மணல் இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆற்று மணலில் நாம் ஒரு நொடி கூட நம்மளால் நிற்க முடியாது. அதுதான் சொல்ல, சூரியனை வெப்பத்தை சகிச்சுட்டு நின்றுடலாம். நீங்கள் சூரிய வெப்பத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய இந்த ஆற்று மணலில் நம்ம நிற்க முடியாது. இதுதான் ஸோ சுத்த வெளியை கூட நீங்கள் இந்த சுத்த வெளி தெய்வம் இல்லை என்ன அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போகலாம். சுத்த வெளி கண்டுக்க மாட்டார், சிவகலம் நம்ம மேலே கோச்சிக்காது. அதை வாங்கி அந்த அருளை வாங்கி நமக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலாரையோ மகரிஷியோ நாம் எந்த இடத்துலையும் நாம் குரு பக்தி இல்லாமல் திட்டிடக்கூடாது. அப்படி திட்டி விட்டால் அது பெரிய பாவம். நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அது தெரியும். அப்போ அந்த சக்தி நாயனார் ஏன் போய் நாக்க அடுக்கிறாருன்னா, இப்போ புரிஞ்சுக்கோங்க, அவன் வந்து சிவனை திட்டலை, அடியார் தான் திட்டுறான். அப்போ பெரிய பாவப்புரிவு. அவனை விட்டுட்டா என்ன ஆகும், தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருப்பான், அவனை பாவப்புரி வளர்ந்துகிட்டே போகும். அப்போ பெரும் நரகத்தில் போய் விழுவதற்கு இந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தோடு அவன் போகட்டுமே இறக்கப்பட்டு அறுக்கிறாரு. இறக்கப்பட்டா இருக்கிற ஒரு நாள் அறுக்கிறாக்கிறது நம்ம பேச முடியாதுல்ல, அவனை பாதுகாத்துட்டார்ல. இதுதான் ஸோ இப்படி தான், அதாவது நமக்கு இது கதைகள் நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் இது நாயன்மார்கள் லிஸ்ட்டில் இருக்கிறார் அவர். ஸோ அந்த வகையில் அப்பூதி அடிகள் பார்த்தீங்கன்னா, சிவனையே வழிபடாதவர் திருநாவுக்கரசரை வழிபட்டதுனால மகரிஷி சொன்ன மாதிரி எவரொருவர் சொல்லுங்கள் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு, மதிப்போர் தம்மை தரத்திலே உயர்த்தி பிறவி பயனை நல்கும். திருநாவுக்கரசரை மதித்ததுனால அப்போது அடிகள் பிறவி பயனை எழுதி விட்டார். அப்போ அவர் அடியார் விஷயவர். இதுதான் அப்போ அடியார்களை திட்டி ஒருத்த பாவ பதிவுங்கிற நரகத்துக்கு போயிடாம மக்களை காக்கக்கூடிய சக்தி நாயனாலும் அடியார் விஷயவர். இப்போ வைணவத்திலேயே பாருங்க, அதாவது இந்த வாழைடி வாழைகளை இவருமே சித்தர்கள் மட்டுமே கிடையாது, இவர்களுமே சித்தர்கள் தான். நீங்கள் 63 நாயன்மார்களை திருமூலர் இருப்பார். திருமூலர் யாரு, மகரிஷி குரு தானே. அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவர் சிவனடியார் தானே, 63 நாயன்மார்கள் லிஸ்ட்ல தான் இருப்பார். அது எல்லாமே முன்னோர் பார்த்தீங்கன்னா அறிவோட வேண்டாம் வாழ்ந்துருக்கிறாங்க. 63 பேர்ல பார்த்தா ஒரே ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. யாரு, காரைக்கால் அம்மையார். எல்லாரும் நின்றுட்டு தான் இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. அதுதான் காரைக்கால் அம்மையார். ஏன்னா சிவன் இறைவன் தன் தாயாகவே தாயை அம்மாவை நிக்க வைக்க முடியுமா? அம்மாவை உட்கார வச்சுதான் சிஎம்ஏ வந்தாலும் தன்னை அம்மாவை நிக்க வச்சு பேச முடியுமா? சிஎம் நிற்கலாம், முதல்வர் நிற்கலாம், அம்மாவை உட்கார வச்சு தான் பேசணும்.
அது போலத்தான். ஸோ தன்னுடைய தாயாக, அதாவது இது அந்த மனிதனுடைய பண்பாடு எப்படி இருந்திருக்கு, இருக்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அது அந்த 63 பேரில் லேடிஸ் 3 பேர் இருப்பாங்க, இசைஞானியார், மங்கையரசி அப்படின்னு காரைக்காமையர், 3 பேர் குடும்பத்தோடலாம் இருப்பாங்க. சுந்தருடைய அப்பா மலர் இன்னொன்று கவனித்து பாருங்கள், அதில் மாணிக்க வாசகர் மட்டும் இருக்கவே மாட்டார். நீங்கள் கவனித்து பாருங்களா, அதாவது மாணிக்க வாசகர் மட்டும் நாயன்மார்கள் லிஸ்ட்லேயே இருக்க மாட்டார். மாணிக்க வாசகருக்கு கோயிலில் எங்கே சன்னதி இருக்குன்னா தனியாக நால்வர் சன்னதி தனியாக வச்சுருப்பாங்க, அங்கே தான் இவர் இருப்பார். மிச்சம் மூவர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருப்பாங்க அதுலேயும் இருப்பாங்க. அப்பர் சுந்தரர் சம்பந்தர் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயும் வருவாங்க. நான் மாணிக்க வாசகர் மட்டும் அடியர் லிஸ்ட்லேயே இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா இதுவுமே பாருங்க, அப்படி முன்னொரு சேக்கிள் சேக்கிளாக தான் நான் 63 பேரை தொகுக்கிறார். ஆனால் சேக்கிளாக இந்த இவர் யார், மாணிக்க வாசகர் மட்டும் நாயன்மார் லிஸ்ட்டில் வைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி 60 பேர் லிஸ்ட்டில் தான் சுந்தரர் சொல்லியிருப்பாரு. சுந்தரர் தான் முதல் சொல்லியிருப்பார், 60 நாயன்மார்கள். அவர் பின்னாடி சேக்கிளர் 3 பேர் சேர்த்துருப்பார். சுந்தரரையும் சேர்த்தா, சுந்தரருடைய அப்பா அம்மாவும் சேர்த்து 63 பேர், மாணிக்க வாசகர் சேர்த்து 64 வைக்கலாம் இல்லையா, ஆய கலைகள் 64. ஆனால் நாயன்மார்கள் எண்ணிக்கை 63 தான் இருக்கும். ஏன்னா சேக்கிளர் பயப்படுறாரு, சேக்கிளர் பயப்படுறாரு இவர் எப்படி நான் அடியார் லிஸ்ட்டில் வர. மாணிக்க வாசகர் மட்டும்தான் என்னையே நீ சிவமாக்கிட்ட எழுதியிருப்பார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெருவாறு அச்சு எழுதியிருப்பார். சித்தமலம் அறிவித்து, சித்தமலம் வந்து 3 மகரிஷி சொல்லக்கூடியது, ஆணவம் கண்ணம் மாயை, அதாவது தன்முனைப்பு பாவப்பதிவு அப்புறம் மயக்கம், இந்த மூணையும் ஒழித்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட சிவம் என்னையே நீ சிவமாக்கிட்ட. அப்போ இவரே தெய்வம், இவரே சிவன். அப்போ அவரை சிவனை போய் அடியார் லிஸ்ட்டில் வைக்க முடியுமா? அதான் சேர்க்கலாம் தயங்குற இந்த சிவமாக்கிங்கிற வார்த்தையை மகரிஷியுடைய குருவான வள்ளலார் பயன்படுத்தியிருக்கார். ஏன்னா சுத்தவெளி தான் தெய்வம் அப்படிங்கிறத வள்ளலார் சொல்றாரு. சிவமே பொருளாக, சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவேலிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி ஐயன் என்னை சிவமாக்கி கொண்டது பாரு என்று கொடுக்காது. முழுசான ஞாபகம் இல்லை, சிவமே பொருள் என்று தேற்றி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை. அது ஜோதி தான் தெய்வம் சொன்னாருன்னு நம்ம அப்படி கிடையாது. ஜோதிங்கிறது அறிவை குறிக்கிறது. அருப்பெரும் ஜோதி, ஜோதிங்கிறது விளக்கு, விளக்கம், விளக்கம்ங்கிறது அறிவு. ஒரு வெளிச்சம் விளக்கு இருக்குன்னு அந்த இடத்துல உள்ளது வெளிச்சமாகும், தெளிவாக இருக்கும். அப்போ அறிவுங்கிறது உள்ளதை உள்ளபடி காட்டிடும். இதுதான் அப்போ இறைவன் பேரறிவாக இருக்கிறாருங்கிறது. அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த நாளில் பேரறிவு, அருப்பெரும் பேரறிவு. மகரிஷி சொன்னது அருப்பேராற்றல், வள்ளலாறு மகரிஷி குரு அருப்பேராற்றல் என்கிறத அருப்பெரும் பேரறிவு, அருப்பெரும் ஜோதிகள் அறிவு, அருப்பெரும் அறிவுன்னு சொல்றாரு. அப்போ அவருமே பார்த்தீங்கன்னா இறைவன் சுத்தவெளி தான் சொல்றாரு. அதை சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி. நம்முடைய துரியாதித்த தேவத்தை சொல்ல, துரியாதித்த தேவம் 9 மாதிரி தேவத்தை படத்தை பார்த்துருப்பீங்க. படிப்படியாக மேலே போகிற முடியாது. என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சென்னை சிவா ஐயன் சிவமாக்கி கொண்டது பாரீர். இப்போ என்னை சிவமாக்கிட்டேன்னு ஸோ இந்த காரணமாக மாணிக்கவாசகர் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த உதாரணங்கள் எல்லாமே என்ன, குருபக்தியுடைய குருபக்தி பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்கிறேன். ஏன்னா கோயிலுக்கு போனால் பார்க்கும்போது, அடுத்த முறை நீங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வைணவத்தில் வரும். வைணவத்திலையும் பார்த்தீங்கன்னா வைணவமானது மகரிஷிக்கு மிகவும் உதவி செய்த ஒரு சமய பிரிவு. அது இந்த மகரிஷி துரியாதித்த தேவம் கண்டுபிடித்ததே பார்த்தீங்கன்னா இந்த வைணவருடைய நம்மாழ்வார். 12 ஆழ்வார்கள் நம்மாழ்வார்னு ஒருத்தர் நெல்லை பக்கத்தில் ஆழ்வார் திருநகரிக்கிற ஊரில் வாழ்ந்தார். அவருடைய பாடலை படித்து தான் மகரிஷி துரியாதித்த தேவத்தை டிசைன் பண்ணதே. அந்த பாடல் இருக்க ஞாபகம் இருக்கா, நன்றாக ஞானம் கடந்து போய் அப்படின்னு வரும். நன்றாக ஞானம் கடந்து போய், உலக ஞானம் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அருள் பெரும்பாள். சொல்றது யாரு, பெருமாள். விஷ்ணு தான் தெய்வம், விஷ்ணு தான் தெய்வம்னு பாடிய இவர் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு, ஒன்றாய் கிடந்த அருள் பெரும்பாள், அருள் பெரும் ஜோதின்னு வள்ளலார் சொன்னாரு. அருள் பெரும் ஆற்றல்னு மகிரி சொன்னாரு. அருள் பெரும் பாள் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு.
அரு பெரும் பால் இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆங்கு அகன்று உயர்ந்த முடிவில் பெரும் பாலேயோ. பெருமாள் விஷ்ணுவை பார்த்து சொல்றாரு, நான் நல்லா அகன்று பார்த்துட்டேன், ஆழ்ந்து பார்த்துட்டேன், எப்படி பார்த்தாலும் நீ வெறும் பாலாக தான் இருக்க, பாலெலாம் ஒன்றுமில்ல, சுத்த வெளி அப்படிங்கிறாரு. சுத்த வெளியில நம்ம இந்த துரியாதீத தவம் செய்யும் பொழுது விரிந்து 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 போகிறோம் இல்லையா, விரிந்து போகிறோம், அகன்று போகிறோம், ஆழ்ந்து போகிறோம் இல்லையா, அதோட கலக்கிறோம். அதான் ஆழ்ந்து அகன்று விரிந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாலேயோ. இப்போ பெருமாளும் பெருமான் பாடிக்கிட்டேன், ஆனால் நீ சுத்த வெளி தான் நீ அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட காட்டிட்ட அப்படின்னு சொல்கிறோம். இப்பேற்பட்ட மகரிஷிக்கு துரியாதீத தவத்தையே தூண்டிய இந்த நம்மாழ்வாருடைய சீடர் யாரு, அவர் பேர் தான் மதுரகவி ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் இவங்க 2 பேர் மதுரகவி ஆழ்வார், அவருடைய குரு தான் நம்மாழ்வார். ஸோ மகரிஷிக்குமே ஒரு வகையில் நம்மாழ்வார் மானசீக குரு தான், ஏன்னா அந்த பாடலை எடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த 2 பேருக்குமே குரு நம்மாழ்வார். இந்த நம் மதுரகவி ஆழ்வாருமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பெருமாள் பாடியிருக்கவே மாட்டார். நம்மாழ்வார் பற்றி மட்டும்தான் பாடியிருக்கார், நம்மாழ்வார் பற்றி மட்டும்தான் பெருமாள் விஷ்ணு ஒரு வார்த்தை ஒரு இடத்துல ஒரு பக்திக்காக மட்டுமே தான் பாடியிருக்கார். அப்போது இடையில் எப்படி அப்பாரை பாடினாரோ மதுரகவி ஆழ்வார் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் பற்றி மட்டும்தான் இருப்பார். விஷ்ணுவையே பாட பெருமாளையே பாடாத ஒருத்தர் பெருமாளுடைய அடியாராக ஆழ்வாராக இருப்பார் பெருமாள் கோவில். இதுதான் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், இறைவனை மதிக்காட்டேன்னு பரவாயில்ல, குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு. எப்படி எப்படி இந்த சீக்கிரட்டு இறைவனை வணங்கலை, குருவை தான் வணங்குறாங்க, அப்போ எப்படி அவங்களுக்கு இறைவன் அருள் கிடைக்குது? அதை தப்பாது குரு உயர்வு மதிப்போட தரத்தில் உயர்த்தும். குரு எப்படி உயர்ந்தாரு, இறைவன் மூலத்தில் உயர்ந்தாரு, அப்போது அந்த உயர்வு இங்கே வந்துடும், அவர் இங்கே வந்து முடியும். ஒரு காந்தம் ஒரு இரும்பை போய் பிடிக்குது, அந்த இரும்பு இன்னொரு ஊசியை போய் பிடிக்குது. இப்போ நேரடியாக இந்த ஊசியை காந்தம் பிடிக்கலை, இந்த இரும்பு மூலமாக பிடிக்குது. அது போலத்தான் அப்போது அடிகளை சிவன் இந்த இறைவன் அப்புறம் மூலமாக ஆட்கொள்ளார், மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூலமாக ஆட்கொள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருவின் மென்மையை பற்றி சொல்லக்கூடிய. ஸோ இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் வாழையடி வாழையாக நிறைய குருமார்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறார். நம்ம கடைசியாக விட்டு மட்டும் சொல்லி நிறைய சிவ கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நேரம் என்னன்னா, அதாவது ஏன் அந்த இந்தியாவில் மட்டும் இவ்வளோ சித்தர்கள் தொடர்ந்து தோன்றி கொண்டே இருக்கிறார்கள், அது மகிழ்ச்சி பற்றி இந்த கால தட்ப வெப்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே தான் கிளைம், அதிகமான வெயில் கிடையாது, அதிகமான மழை கிடையாது அப்படி சொல்லியிருந்தாலும் இறைவனே செலக்ட் பண்ண ஒரு நாடாகத்தான் இந்தியா இருக்கிறது. நம்முடைய நாடு குறிப்பாக தமிழ்நாடு தென்னிந்தியா எல்லாம் இருக்கிறது. அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி. இறைவன் தென்னாட்டை தான் குறிப்பாக தென்னிந்தியாவை தான் குறிப்பாக எடுத்து இவ்வளோ சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார். அந்த சித்தருடைய அருள், அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய டீச்சிங்ஸ் எல்லாமே எந்நாட்டவருக்கும் பொதுவாக போயிருக்கு. மகிழ்ச்சி பயிற்சி நீங்கள் ஒரு விளக்காரம் செய்கிறார். ஆனால் லண்டனில் எந்த சித்தரும் இல்லை, வாழையடி வாழையாக எந்த சித்தர் அங்கே இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறாங்களா இல்லை. நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் மட்டும்தான் அந்த காலத்தில் ஆனால் ஒரு சித்தர்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பார், வள்ளுவருக்கு முன்னாடி வாங்குறேன். ஸோ அவர் ரொம்ப ரேராக வா சாக்ரட்டிஸ்னு ஒரு சித்தரை வாங்கார், அவரையும் போல செஞ்சுட்டாங்க சுத்தவெளி தான் தெய்வம்னு சொன்னது. அப்போ அங்கேருந்து எப்போ அறிதிலும் அரிதாக சித்தர்கள் வருவாங்க, தென்னாட்டில் தான் உருவாகிறாங்க, ஆனால் அவங்க எந்நாட்டவருக்கும் பொதுவாக போய் முடிஞ்சிடறாங்க. அதனால் வாழையடி வாழையால் சித்தர்கள் மரபு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால் குரு பக்தியை நம்ம மேற்கொள்வோம், ஏற்கனவே குருவை மதித்து கொண்டு தான் இருக்கிறோம், அது இன்னும் அது என்னென்ன விட்டு போயிருக்கிறது, இன்னும் நம்ம பயிற்சி செய்து மகிழ்ச்சியுடைய புக்ஸ் எல்லாம் அதை படிக்கணும். நம்ம படிக்காமல் நம்மளை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்கு. மன்றத்தில் ஆர்வத்தில் புத்தகங்களை வாங்கி வச்சுருக்கிறோம். நம்ம படித்த புத்தகங்களுடைய மகிழ்ச்சியுடைய புத்தகங்களுடைய எண்ணிக்கையை விட படிக்காத புத்தகங்கள் நம்மை பார்த்து சிரித்து கொண்டு நம்மை பார்த்து நகைத்து கொண்டு இருக்கின்றன. அதை முதல் படித்து முடிப்போம். ஸோ அதை படிக்க படிக்க தான் நம்ம இன்னும் மகிழ்ச்சியை பற்றி நம்ம அறிவணும். நம்ம வாழும் காலத்துக்குள்ள நம்ம இறைவனர் பெற்று போயிருக்கு. உண்மையான இரவாமை சித்தர்களுடைய காலத்துல மகிழ் போகம் ஈதல் இரவாமை கேள்வி. இரவாமைனா என்னன்னா, ஒருவன் வாழும் உடல் நல்லா இருக்கும் பொழுதே வாழும் காலத்திலேயே அவன் சுத்தவேத தெய்வங்கிறத உணர்ந்து எல்லாரும் பிரம்மையானது பெற்றுடும், அதுக்கப்புறம் தான் அவன் சாகும். அதுக்கு பேர் தான் இரவாமை. சாகாமலேயே இருக்கிறது பேர் இரவாமை கிடையாது. அப்படி உணராமல் அவன் இறந்துட்டா அதுக்கு பேர் தான் உண்மையான மரணம். உணர்ந்து மரணத்தால் அது பேர் மரணம் இல்லை, அது மரணமெல்லாம் பெருவாழ்வு. அதுதான் உணர்ந்திருக்கு. அதனால தான் நம்ம வாழும் காலத்திற்குள்ளாக
குருவை இன்னும் என்னென்ன வகையில் நம்ம கெட்டியாக பிடிக்காம மிச்சம் வச்சுருக்கோமோ அதையும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்து இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த இங்கேஜ் நகர் மனவளக்கலை மன்றத்துக்கு நன்றியை கூறி நிறைவு செய்து நன்றி வாழ்க வளர்த்தேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். அவர்களுக்கு நிறைய இடையூறுகள் வந்தது. அதை மகிழ்ச்சி சொல்லும்போது
அதாவது மெய்ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள், மேலும் அவர் உயிர் குடிக்க சதியும் செய்வார். மெய்ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள், மேலும் அவர் உயிர் குடிக்க சதியும் செய்வார். செய்வார்கள் குரு பூஜை இறந்த பெற்றார் சிந்திப்பில் எவ்வாறு உலகம் முடியும். அதனால் மடாதிபதிங்கிற மாதிரி அடுத்தடுத்து இருந்தால் எல்லாரும் கொலை செய்கிறதா மக்களுடைய பண்பாடாக இருக்கு. எல்லாரையும் அப்படி அதிபதிகளாக ஆக்கி விட்டனோ, யாரை போய் கொலை செய்யறது? ஆனால் தான் சொத்த வெளியே தெய்வம் என்று துணிந்து உரைப்போம். உங்களுக்கு அடுத்து இன்னொருத்தர் யாருக்கு கேட்குறதுக்கு காரணம்னா, அந்த பொசிஷனில் உள்ளவங்க மட்டும்தான் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை கடந்த காலத்தில் இருந்துச்சு. அப்படி பிரச்சாரம் இறைவனை பிரச்சாரம் பண்ணுறவங்களையும் கொலை செய்வது மக்களுடைய கல்ச்சராக இருந்தது. இந்த ரெண்டுமே தேவையில்லை. எல்லாரும் பிரச்சாரம் பண்ணினா யாரை போய் கொலை செய்யறது? அதுதான் அஞ்சாதீர் அறிவேதான் தெய்வம் என்போம், சுத்த வெளிய தெய்வம் என்று துணிந்து உரைப்போம். அப்போ இதை சொல்லக்கூடிய எல்லாரும் மகிழ்ச்சி படுத்துனால அந்த ஒரு வழித்தோன்றல் வாழையடி வாழையாக இனிமே தேவையில்லை. இது இது காற்றிலே பரவக்கூடிய வாழை, இது எல்லா இடத்துலையும் தானாகவே முளைக்கக்கூடிய வாழை மாதிரி தான். இப்படி முளைப்பதற்காக இத்தனை வருடம் இத்தனை ஆண்டு காலம் வாழையடி வாழையை வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த சீசன் முடிஞ்சிருச்சு, வாழையடி வாழை சீசனே முடிஞ்சு போச்சு. இனி எல்லாரும் வாழை மரங்கள் தானாகவே உற்பத்தி ஆகக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு காலகட்டம், அறிவியல் காலகட்டம், விஞ்ஞான காலகட்டம் வந்துவிட்டதுனால இனி அந்த அந்த கேள்விக்கே இடம் இல்லை. அடுத்து வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. அது சாத்தியம் தான் சார். ஆனால் மகரிஷி அது சொல்லியிருக்காரா அதை பற்றி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு போகர் போகர் சித்தரை பற்றி மட்டும்தான் போகர் 500 ஆண்டுகள் வாழ்ந்தவர் அப்படின்னு மகரிஷி கேள்வி பதிலே 61 பதில்கள் பாகம் 1-2 வரை இது இருக்கு. போகர் சித்தர் சீனாவிலிருந்து வந்தவர், அவர் பழனிமலையில் ஜீவசமதி அடைந்தவர். 500 ஆண்டுகள் வந்த நம்பர் 500 மகரிஷியர் புக்கிலேயே இருக்கு. மிச்சம் இருக்கிற 17 சித்தர்களை பற்றி மகரிஷி எந்த இடத்துலையும் சொல்லியிருக்க ஆயுள் காலத்தை சொன்னதாக எனக்கு தெரியல. அகத்தியரை பார்த்தீங்கன்னா அகஸ்டஸ் அவர் ஐரோப்பாவிலிருந்து வந்தவர், எந்த நாடும் கூட மகரிஷி சொல்லலை. அகஸ்டஸ் அப்படிங்கிறவர் தான் அகத்தியர் இங்கே வந்து மாறுறாரு. குட்டையா இருக்கிற அவ்வளோ தான் தெரியும். அது கேலண்டரில் கூட பாருங்கள், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அது அகஸ்ட் அகஸ்டஸ்ங்கிற மன்னன் அந்த பேர் பேரை பார்த்தோம். அகஸ்டஸ்ங்கிற பேர் ஐரோப்பாவில் இருக்கு. அவர் தான் அகஸ்டஸ் இங்கே அகஸ்தியராக மாறி அகத்தியர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவர் ஐரோப்பாவில் வந்தவர். அவர் எந்த வருஷம் வந்தார், எத்தனை ஆண்டுகள் நம்ம சொல்லலை. அதாவது மலை மகிழ்ச்சி பதில் இன்னைக்கு நாம் அன்னைக்கு மகிழ்ச்சி நம்ம கூட இல்லை. இன்னைக்கு நாம் படிக்கக்கூடிய கேள்வி பதிலோ இதெல்லாம் இல்லை. மழை பெய்கிற மாதிரி தான் மழை, அது பார்த்து அது பார்த்து அது அது பார்த்து கருணையோடு பெஞ்சால் தான், அது பெஞ்சால் நம்ம மழையை வாங்கிக்க வேண்டியதான். பெய்யலன்னா நம்ம பாட்டு பேசாமல் இருந்துக்க வேண்டியதான். மழையை நம்ம மழைக்கு நம்ம ஆர்டர் போட முடியாது. அதுபோல் தான் இன்றைக்கி மகிழ்ச்சி நம்ம பக்கத்தில் இல்லாத இந்த சூழ்நிலையானது, நான் மகிழ்ச்சி இந்த எந்த சித்தர் எந்த கலந்து எந்த வருஷம் வாழ்ந்தாருங்கிறது ஒரு சித்தர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, உனக்கு ஒன்று சொன்னால் போதுங்கிறது தான் மகிழ்ச்சி பெய்கிற மழை. இன்னும் கொஞ்சம் சேர்ந்து மழை பெய்யும் அகத்தியரையும் சொல்லுங்கள், திருமூலரையும் சொல்லுங்கன்னா சொல்ல மழை பெய்யலையே, மழை இருக்க கேட்க முடியாது இப்போது. நாம இருக்கிறத நம்ம தவம் செய்து உள்ளுணர்வு பெற்றால் நமக்கு உள்ளுணர்வு தெரியும். மகிழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்கும் திருமலை 3000 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவர் ஓப்பனாக சொல்லலை. அது இன்னொன்று, 3000 வருஷம் வாழ்ந்து எத்தனை ஆண்டுகளாக வாழலாம் சார்? 500 ஆண்டுகள் வாழ்ந்து என்னென்ன ஒரு 4-5 மடங்கு வாழ மாட்டாங்களா? வாழ முடியும். ஆனால் அந்த திருமூலரை பற்றி கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் தவறு. கூடுவிட்டு கூடு பாய்ந்ததுங்கிறது அப்படி ஒன்று சாத்தியமே கிடையாது. ஒரு பறவை வேணா ஒரு கூட்டிலிருந்து ஆமாம் சார், அது இன்னைக்கு மகிழ்ச்சி சூட்சமாக பயணம் அப்படிங்கிறது தானே. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுள்ள நம்ம உயிர் இருக்கு. இன்னும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வச்சுக்கலாம், நம்ம உடம்புட்டு உயிர் போகிறதில்ல, உயிர் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரதிபலிப்பு பெரிய ஜெராக்ஸ். நம்ம நம்ம பிள்ளைகளாக ஜெராக்ஸ் எடுத்துருக்கல, அது தவிர வச்சுக்கிட்டு ஜெராக்ஸ் எடுத்து வெளியில் போய் பார்த்துட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு அதான் சொன்ன மாதிரி ஒரு பறவை தான் ஒரு கூட்டு சரியில்லைன்னு இன்னொரு கூட்டுக்கு தாவும் அப்படிமே வச்சுக்கலாமே தவிர, மனிதர்கள் ஒன்று கூடு விட்டு கூடு பாய முடியாது. கூடுன்னு அது வாசம் அப்படியே வித்தியாசமாக இருக்கலாம் அப்படி நினச்சிக்கலாம். அது ஏன் அப்படின்னா, இறந்து போன ஒரு உடலிலே உயிர்கள் புக முடியாது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3-4 நாளில் உடல் அழுகி விடுகிறது, 2 நாளில் கூட அழுகிறது. இப்போ உடல் இப்படி அழுக ஆரம்பிக்கிறதுங்கிறது 3 நாள் கழிச்சு கிடையாது, இறந்த உடனே அழுக ஆரம்பிச்சிருக்கு. அப்பயும் அந்த உடனே வேலைகள் ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இவைகள் எல்லாம் தனித்தனியாக ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சிடும். அதன் காரணமாக தான் உடலில் தனித்தனிய இயக்கங்கள் ஏற்பட்டு குழுக்கள் உற்பத்தியாகிடும். அவனுடைய உயிர் போயிடுச்சு.
அவனுடைய உடம்புல 1000 புழுக்கள் உற்பத்தி, புழுக்கள் உயிர் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, இவனுடைய உடம்பை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக இவன் உடம்புல ஏற்கனவே இருந்த ரத்தமும் அவருடைய வெப்பமும் எல்லாம் சேர்ந்து அங்கங்கே ரிவர்ஸை சுற்றி அந்த நெகட்டிவான அந்த புழுக்கு உடம்புல ரத்தம் ஓட்டம் அதுக்கு ரிவர்சல் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரிவர்சலுக்கு வந்தது தான் அது. ஏன்னா புள்ள அப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அது உருவானது இப்படி தான். அப்போ இந்த ப்ராசஸ் ஆனது உடனே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு உயிர் உடம்புக்கு வெளியில் போயிடுச்சுன்னா அந்த கேப்பில் இன்னொருத்தர் வந்து போக முடியாது. ஏன்னா அழுக ஆரம்பிச்சிருச்சு. அழுகாமல் அதனால் இன்னைக்கு இப்போ நம்ம உடம்பு அழுகாமல் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம உயிர் அப்படிங்கிற டிரைவர் இந்த காரு இந்த பஞ்சபூதங்கள் ஆகிய ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் இந்த வண்டியை அவர் இயக்கிட்டு இருக்கிறாரு. இவர் விட்டுட்டு வெளியில் போயிட்டாருன்னா இந்த வண்டி பின்னாடியே போய் ரிவர்ஸில் போய் பள்ளத்தில் வந்துன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிரைவர் விட்டு வெளியில் போயிட்டார், ரிவர்ஸில் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு டிரைவர் வந்து எல்லாம் அந்த வண்டியை காப்பாற்ற முடியாது. ஒரு டிரைவர் தான் ஓட்ட முடியும், அவர் போயிட்டு அந்தவரோட அந்த வண்டி முடிஞ்சு இன்னொரு டிரைவர் வந்து அந்த நிமித்தறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அழுகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடலிலே எந்த ஒரு உயிரும் போக முடியாது. நம்ம திருமூல கதையில் என்ன கேட்டுருப்போம், ஒரு மாடு மேய்க்கிறவன் இறந்துட்டாரு, அவன் இறந்த மாடெல்லாம் அழுதுகிட்டு இருந்துச்சு, இவர் போய் இவர் இவர் ஒரு பொதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாரு, அந்த உடம்பு உயிரை கொண்டு போய் இங்கே மூலருடைய உடம்புல புகுந்தார். அந்த திருமூலம் மூலங்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா மூலம், மூலத்தை அறிவோர் மூலம், இறைவ சுத்த வழிதான் மூலம். கரு ஊராக கரு கரு கருவை ஊராக கொண்டவர், கருன்னு மூலம் உயிரை தான் குறிக்குது. நம்முடைய மூலம் நம்முடைய கரு இதை கவனிக்கக்கூடியவர் தான் கருவூரார். அவதர் அவதர் மூலர் திருமூலர் இப்படி தான். ஆனால் இறந்து போன ஒரு உடலை இன்னொரு உயிர் வந்து போக முடியாது. அதான் சொல்கிறேன், பறவை தான் ஒரு கூடுக்கு இன்னொரு கூடுக்கு பாயுமே தவிர நான் சொல்ல உண்மையான கூட்ட சொல்கிறேன். பறவை நம்ம சிந்திப்பதற்காக அந்த இடத்த சொல்கிறேன். ஆனால் மனிதருக்கு அப்படி போக முடியாது. சரி, இன்னொன்று இதை சில பேர் நம்பவே மாட்டுறாங்க. நான் இதே மாதிரி ஒரு ஸ்பீஸ் சொன்னேன், அது எப்படிங்க சாத்தியம்? அவங்க திருமூலருடைய வர்மக்களை பயிற்சி எடுத்தோம்னா அதை வந்து சாதிச்சு கேட்கலாம், அது எப்படிங்க சாத்தியம்? அதெல்லாம் திருமூலர் செஞ்சுருக்கிறாரு. அவங்க அந்த கொள்கைகள் அந்த இயக்கத்தில் இருக்கனால அதை விட மாட்டுறாங்க, அப்படி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. இறந்து அழுது ஆரம்பித்து விட்ட ஒரு உடலில் எவ்வளோ காலம் அந்த இன்னொரு டிரைவர் வந்து இது பண்ண முடியும் அப்படி கிடையவே கிடையாது. உடல் அழுகல் ப்ராசஸ் அந்த ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து கிளி உடம்புல புகுந்தாரு, அதெல்லாம் கிடையாது. இதையும் மகிழ்ச்சியில் கேட்பாங்க. இதெல்லாம் அது அன்னி டாபிக்ங்க. அதாவது இறந்து பேர் உயிர் நிலை கேட்குறாங்க. அதாவது இந்த ப்ரொமோஷன் டி ப்ரொமோஷன் இதெல்லாம் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி நான் இயற்கையில் இருக்கிற மாதிரி மகிழ்ச்சி கேள்வி கேட்பேன். ஆடு மாடெல்லாம் புனிய செஞ்சால் மனுஷனாக வருமா? மனுஷன் சேர்த்து போன பாவம் செஞ்சால் நான் தேலாப்புறப்ப, பாம்பாக்குறப்ப, பன்றி ஆக்குறப்ப அப்படின்லாம் வருது இல்லையா? அந்த அருண அந்த ஒரு லிஸ்ட்டு வந்து அருண கிட்ட கிளியில் போய் சேர்ந்தது இதெல்லாம் கட்டுக்கதைகள் தான். அதெல்லாம் எப்படின்னா மகிழ்ச்சி சொல்கிறாரு, பரிணாமத்தொடரில் பிரபஞ்ச பரிணாமத்தில் உயிரின பரிணாமத்தில் ஒவ்வொரு உயிரும் தனித்த கருமையை சிறப்பு உடையது. கிளி ஒரு தனி சிறு கருமையை சிறப்புடையது. புறா ஒரு பன்றி ஒரு தனி சிறப்புடையது. அதனால தான் இங்கிலீஷில் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இங்கிலீஷில் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது விலங்குகளுக்கு ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. அதனால் ஒவ்வொரு கருமையும் ஒரு ஸ்பெசிஃபிக், அதனால் அது ஒரு ஸ்பீசிஸ். கழுதையும் கழுதையும் குதிரையும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தால் இது ஒரு ஸ்பீசிஸ், அது ஒரு ஸ்பீசிஸ். இது ரெண்டும் சேர்ந்து கோவேறு கழுதை உருவானால் கூட அது மறுபடி ரீப்ரொடியூஸ் பண்ணும், அடுத்து மறுபடியும் ஒரு கழுதை உருவாக்க முடியாது. இதுதான் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது. மற்றபடி நாயும் நிறைய நாய் நிறைய சேர்ந்தால் கூட குட்டிகள் வரும், ஆனால் அடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் ஸ்பெசிஃபிக். ஒவ்வொரு கருமையும் தனித்த சிறப்புடையதனால மனிதன் உயர்ந்தவன் அவன் இறந்து கிளி உடைய உடம்புலையோ மாடு உடம்புலையோ பன்றி உடம்புலையோ போக முடியாது. பன்றிகளை வந்து மனுஷன்கிட்ட வர முடியாது. ஆடு மாடு உள்ள ஓரறிவு தாமரத்திலிருந்து அஞ்சறிவு மனிதனாக விலங்குகள் வரைக்கு பாவப்பதிவு புண்ணிய பதிவுங்கிறது கிடையவே கிடையாது. அவர்களுக்கு உயிர் தூய்மை பெற வேண்டிய அவசியமே கிடையாது. அவைகளுக்கு ஏற்கனவே உயிர் தூய்மை அடைந்துதான் இருக்கிறது. அவைகள் ஒரு மாடு ஒரு மாட்டை போய் முட்டிக்கிட்டு இருந்தால் ஒரு புலி இன்னொரு புளியை போய் கோலை செஞ்சிச்சுன்னா அந்த புலியின் பாவப்பதிவுகளும் கிடையாது. அது பாவப்பதிவு ஒரு மாடு இன்னொரு மாடு போய் உதவி செஞ்சால் புண்ணிய பதிவும் கிடையாது. அப்போ ஏன் விலங்குகளை படைத்தார் அப்படின்னா மனிதனாக வருவதற்காக உண்டான ஏணிப்படி தான் இந்த விலங்குகள். மனிதன்கிற இந்த முகத்துக்கு வரணும்னா நமக்கு விலங்குகள் மூலமாக தான் வர முடியும். நீங்கள் கவனித்து பார்த்தா நரசிங்க சிங்கத்துடைய முகம் மாதிரி மனுஷனுக்கு இருக்கும். மகிழ்ச்சியில் குரங்கும் சிங்கமும் சேர்ந்த மனுஷன், சிங்க முகம் அதே மாதிரி மனுஷனுக்கு இருக்கும். இப்போ இந்த வடிவத்துக்கு ஒரு மேஜிக் மாதிரியாக வர முடியும், படிப்படியாக வர முடியும். அன்னைக்கு சிங்கத்திலிருந்து வந்துட்டோம், ஆனால் சிங்கம் வேறு நாம வேறு. அதனால் வேறு உயிர் மேலே வேறு உயிருக்குள்ளே புகுவதோ வேற மனிதனுடைய உடம்புல கூடு விட்டு கூடு பாயுதோ அப்படிங்கிற கற்பனை கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் ஒன்று நம்ப வேண்டாம். நீங்கள் அப்படி பார்த்தா சோல் அட்டாச்மெண்ட் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்களே, இறந்த பின் உயிர் நிலையில் வேற சோல் வந்து மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஒரு இறந்து போன ஒரு மனிதர்
ஒரு டெட் பாடி இறந்துருக்கு, அங்க உள்ள பூந்து எந்திரிச்சு ஆடி இருக்காரா? பேய் குளிக்கிறதுல இருந்தது அது ஒரு தனிக்கதை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம கிட்ட வந்து உயிரோடு இருக்கிற மட்டும்தான் அந்த பாதிப்பு ஏற்படுது. எங்கேயாச்சும் டெட் பாடி இருக்கு, ரெண்டு நாள் அந்த பாடி இருக்குங்க, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஏதாவது பேய் பாவமாச்சே, நமக்கு உடம்பு கிடைக்கல, இதுக்கு உயிர் இல்லை, ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கே போய் எந்திரிச்சு அவர் எந்திரிச்சு நடமாடுறாரா, எந்திரிச்சு ஏய் அப்படின்னு ஆடுறாரா? கிடையாது இல்லை. அதே மாதிரி உயிரோடு இருக்கிற மட்டும்தான் தன்னுடைய உயிரை எப்படி அதுக்குள்ளே செலுத்த முடியும். எங்கள் உடம்பு கிடைக்காம எத்தனை பேர் காற்றை மறந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்பு எத்தனை உடம்பு தேவைப்படும். அவங்க கூடு விட்டு கூடு பாய், கூடே இல்லாதவங்க வந்து அந்த கூட்டுக்குள்ளே பாயப்படாதா? அவங்களுக்கு கூடே இல்லை பாவம். ஏங்க நம்ம தான் ஒன்று இழந்துட்டு இன்னொரு கூட்டுக்கு போகணுமா? எத்தனை பேர் வெயிட்டிங்ல பாவம், டிமாண்ட் நிறைய இருக்குங்க. அப்போ சப்ளை எவ்வளோ இருக்குது, அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அங்கே போகிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இறந்தவர்கள் வரவும் முடியாது, இறந்தவர்கள் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. அந்த மாடு மேய்க்கக்கூடிய திரு மூலன் இறந்துட்டா அவன் இறந்தது இறந்தது தான். அது திருமூலர் தன்னுடைய உடம்பு விட்டு வெளியே போயிட்டா போனது போனது தான், பிறக்க முடியாது. துன்பமயமாக்கி வதைக்கின்றார். சிறு தயாரி மகிழ்ச்சி